வாங்க வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்க கேட்போம். ரெண்டு நாளாகமும் 6 அதிகாரம் பக்கம். அப்பொழுது சாலமோன், காரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசிர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவேன் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லி தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய பலிப்பீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். 24 முதல் 25 வசனம் உம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் உமக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்துக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழையை கட்டளையிடுவீராக. தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவருடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகையிடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி இல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தை நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்த நிமித்தமும் தூர தேசத்துகளும் வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணி உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவன் அதை கேட்டு
பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான உண்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படி தேவரீர் செய்வீராக. கடைசியாக 7 சாலமன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலி மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று முழுது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். வாசிக்கப்பட்ட தினசை கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட கூட்டுவாராக. நாம் யாரும் சற்று அமர்ந்து கொள்ளலாம். சவர் நெல்சன் ஜீவிக்கும் பொழுது நான் கடந்து வந்த பாதை என்று சொன்னார். நான் நேற்று தினத்தில் அதை யோசித்து கொண்டிருந்தேன். நான் கடந்து வந்த பாதை. எனவே இந்த நாளில் தாமே நவம்பர் மாதம் நான்காம் தேதி நந்த நாளில் இந்த சிறிய விரிவாக்க கடைசி பணியாக இந்த கட்டடத்தை செய்திருக்கிறோம். இதை எப்படி தேவனை கர்த்தர் அதை நமக்கு தொடக்கத்திலிருந்து அதை கொடுத்தார் என்பதை குறித்து அதை கூறி நம் யாவரும் இந்த ஒரு பிரதிஷ்டை ஆராதனையாக இதை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர்க்கே சமர்ப்பிப்போம். கர்த்தர் வாசமாக இருக்கத்தக்கதாக இந்த கட்டடம் நிரந்தரமானது அல்ல, நாம் தான் நிரந்தரமானவர். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கட்டடம் இயற்கையான இந்த கட்டடம் அது நம்முடைய ஆவிக்குரிய ஆத்ம ஆலயத்திற்கு நிழலாக இருக்கிறது. ஆமென். எனவே நாம் இந்த கட்டடத்திலே நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் அங்கே ஆண்டவர் சொன்னது பொழுது உன் மன விருப்பத்தின்படி நீ செய்வாயாக என்று சொன்னார். எனவே அவனுடைய இறுதியத்தில் உள்ளதெல்லாம் நாம் செய்கிறோம் கர்த்தர்க்கென்று. கர்த்தர்க்கென்று செய்வது என்ன அதை குறிக்கிறது என்றால் நம்முடைய ஆத்மா தேவனுக்கென்று அந்த ஆலயத்தை எவ்வாறாக நாம் அதை அவருக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறோம் என்பதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமாம். எனவே கடந்த 2 நினைக்கிறேன் ஒரு 15 இல்லை ஜெய்சனா, எங்களுக்கு இந்த பணியானது மிகவும் ஒரு கடினமான ஒரு பணியாக இருந்தது. அதில் இரவும் பகலுமாக பிள்ளைகள் பணிபுரிந்தார்கள். விசேஷமாக சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதரிகள், சகோதரிகள் இங்கே எந்த ஒரு பணிக்காக தங்களை முழுதுமாக அர்ப்பணித்து அவர்கள் அதை செய்தார்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். அதை தான் சொன்னேன், நாம் இருதயத்திலே ஆத்ம ஆலயத்தை குறித்து எப்படி நாம் அதை குறித்து நாம் கவலைப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய கிரியைகளும் இருக்கிறது. ஆமே கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே பாருங்கள், அந்த பிள்ளைகள் பெரிய பெரிய ஒரு 25 வெயிட் உள்ள கல்லை கூட இந்த சிறு பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து மேலே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி நான் ஆச்சரியப்பட்டேன். சிறு பிள்ளைகளுக்கு தேவன் பலனை கொடுத்தார், கிருபை கொடுத்தார். அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனவே நாம் அதுதான் சொல்வேன், இது என்னுடைய வீடு அல்ல, இது மக்கள் விசுவாசிகளுடைய வீடாக இருக்கிறது. எனவே நாம் இங்கே ஆலயங்களாக எல்லா ஆலயங்களும் கூடி ஒன்று கூடும் ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. எனவே இது ஆலயம் அல்ல. அன்றைக்கு சாலமன் கட்டி அதை பிரதிஷ்டை செய்தது அது ஒரு இயற்கையான ஆலயமாக இருந்தது. ஆனால் அந்த ஆலயம் இடிந்து போயிற்று. ஆனால் இடிந்து போகாத ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்பதற்கு அடையாளமாக தான் இவைகள்லாம் இடிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறது. இப்பொழுது நாம் கட்டி முடித்தாலும் இதை பல
பல கீறல்கள், சொட்டைகள், ஓட்டைகள் அது போல தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை ஓட்டையோடு விட்டு விடுகிறதில்லை, அதை ஓட்டை அடைக்க முயற்சி செய்வோம். அதே போல் நம்முடைய ஆலயமானது பல ஓட்டைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், அதை அப்பப்பொழுது அதை ஓட்டையை அடைத்து கொண்டே இருப்போம். ஆமாம். ஆனால் ஒரு நாளிலே அந்த ஆலயம் நம்முடைய ஆத்ம ஆலயமானது ஒரு பரிபூர்ணமான ஒரு கட்டடமாக எழுப்பி நிற்கும் பொழுது பாருங்கள், இந்த ஆலயத்தை மனுஷர்கள் கட்டுகிறோம், ஆனால் இந்த ஆலயத்தை தேவன் கட்டுகிறார். ஆமாம். எனவே அவர் கட்டுகிற ஆலயமானது ஒரு பரிபூர்ணமுள்ள ஒரு ஆலயமாக இருக்கிறபடினால் அது பரிபூர்ணமாகவே இருக்கும். ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பிரமானே கடந்து வந்த பாதைகள் இந்த கூடாரம் ஆரம்பிற்கு முன்பாக நான் இந்த சிறிய பிரதிஷ்டைக்கு முன்பாக அதை உங்களுக்கு திரும்பவும் அதை கூற விரும்புகிறேன். நாங்கள் கீழே 2009 நினைக்கிறேன் கீழே நாங்கள் ஒரு 6 பேர் தான் நாங்கள் இங்கே கூடி வந்தோம். எங்கள் குடும்பம் செவன் ஹென்றி, செவன் ஜெய்சீலன், 3 குடும்பம் தான் கூடி வந்தோம். நாங்கள் ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று நான் ஊழியத்தின் பாதிலே பல ஆண்டுகள் இருந்தாலும் எனக்கு அநேக நேரங்களிலே ஒரு சபைக்கு சபை அங்கே நடத்தக்கூடிய இல்லை என்றால் ஒரு மெய்ப்பனாக இருக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் எனக்கு உண்டாயிற்று. அநேகர் என்னை அழைத்தார்கள், வாருங்க சகோதரனை எங்களுக்கு மெய்ப்பனாருங்கள், எங்களுக்கு மெய்ப்பனாருங்கள் என்று நான் கூறினேன். அப்பொழுதெல்லாம் அந்த அழைப்பு எனக்கு இல்லை, மெய்ப்பண்ட அழைப்பு எனக்கு இல்லை. நான் அங்கங்கே போகிற இடங்கள்லாம் தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்ததான, இந்த காலத்து செய்தியை கொடுத்ததான காரியங்களை கொடுக்க தான் எனக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார். நான் மெய்ப்பனாக இருக்க முடியாது. உங்களுக்கு அவ்வப்பொழுது உங்களை சந்திக்கிறேன், உங்களுக்கு என்ற ஒரு மெய்ப்பனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுவேன். எனவே அதை நான் தவிர்த்து கொண்டு தான் அங்கே வந்து கொண்டிருந்தேன், இன்றைக்கும் அதை தவிர்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் ஒரு மெய்ப்பெண் என்று என்னை அழைத்து கொள்ள விரும்புகிறதில்லை. ஏனெனில் என்னுடைய கேலண்டரில் பாருங்கள் சகோதரன் டேனியல் தான் சொல்லி போடப்பட்டிருக்கேன். எனவே கர்த்தர் உறுதிப்படுத்தும் பொழுது தான் அது ஊழியம், அந்த பகுதிக்குரிய ஊழியமானது அது உறுதிப்படுத்தப்படும். அது வரைக்கும் கர்த்தர் நடத்துகிற வண்ணமாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். எனவே பாருங்கள், அங்கே நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் பொழுது கூட நான் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கவில்லை. அநேக ஜன சில குடும்பங்களை நான் வழி நடத்தின குடும்பங்கள், சில போதவர்களாலும் சில ஊழியர்களாலும் சில காரியங்கள் நிமித்தம் அவர்கள் வெளியேறிந்த பொழுது அவர்கள் என்னை சந்தித்து எங்கள் கூடுதலை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது பின்பு நான் அதை கூறினேன். நான் கூடுதல் நடத்துவதற்கு எனக்கு அப்படி கிடையாத அழைப்பு, நான் போகும் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டேன். அங்கே ஒரு சில குடும்பம் வந்தார்கள், ஒரு சிலர் வரவில்லை. ஆனாலும் அவர்கள் என்ன கூறுறாங்க, ஐயா நீங்களே நடத்துங்க என்று சொல்லி நான் கூறினேன். என்னுடைய நடத்துகிற அந்த போதகரை கூப்பிட்டு அந்த சபையில் நீங்கள் 10 மணிக்கு ஆராய்ந்தால் இங்கே 7 மணிக்கு நாங்கள் ஆராதனை வைக்கிறோம், இங்கே நடத்திவிட்டு நீங்கள் செல்லுங்கள், 10 மணிக்கு நாங்கள் அங்கே வந்து விடுகிறோம். சரி, அவரும் அவர் இங்கே வந்து நடத்தி கொடுத்தார். உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். பாருங்கள், நான் அதை தவிர்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே பாருங்கள், அங்கே சொன்ன பொழுது அவர், ஆனாலும் அந்த சகோதரர்கள் இல்லை 2 வாரம் 1 வாரம் வந்தாங்க போல இருக்கு, இல்லையா நீங்களே நடத்துங்கண்ணா. சரி, அதுக்கப்புறம் சரி ஆண்டு என்ன சித்தம்னு தெரியலன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்த பொழுது கீழே 2 குடும்பங்கள் இருந்து ஒரு 4 குடும்பம், 5 குடும்பம், 6 குடும்பம் வந்து உள்ளே கீழே சேர்ந்தது. இடம் இல்லாத அப்படின்னால் இந்த பாதி பகுதியை நாங்கள் ஒரு தார்ஷீட் போட்டு இங்கே நாங்கள் ஒரு ஆரம்பித்தோம். முதல் அங்கே மேலறையிலே கட்டப்படுகிற முதல் ஆரம்பமானத ஒரு கூடுதல் அங்கே. பின்பு அதனை ஜனங்கள் அதிலையும் அங்கே நாளுக்கு நாள் ஆக ஆக அவைகளும் இன்னும் கூடுதலில் போக ஆரம்பிக்கவே சற்று 2வது அந்த பாதியை நாங்கள் விரிவாக்கம் செய்தோம். ஒரு தகர ஷீட் போட்டு எல்லாமே ஒரு எளிமையாக தான் இருந்தது, இன்றைக்கும் எளிமையாக தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த பகட்டாக இருப்பது என்னதான் பிடிக்காது எப்பொழுதுமே. ஐ வாண்ட் டு பி எ சிம்பிள், எப்போவுமே ஒரு எளிமையாக இருக்க தான் விரும்புகிறேன். எனவே அந்த பகுதியை 2வது முறையாக செய்தோம். பின்பு அந்த பகுதியிலும் எங்களுக்கு இன்னொரு இடம் தேவை என்ற எண்ணம் ஏற்பட்ட பொழுது இன்னொரு பகுதி 3வது பகுதியாக அதை இந்த அந்த கேட் இருக்குங்களா, இந்த பகுதியை நாங்கள் முழுமையாக சரி இதோடு முடிஞ்சிடுச்சுப்பா என்று. ஏனெனில்
ஒரு கட்டடம் கட்டணுன்னா அதனோட கூடிய பாடுகள் இருக்கு பாருங்கள், பெரிய பாடுகள். அதுக்காக இரவு பகலாக பாடுகள் பாடுகள். எனக்கு 15 நாட்களாக எனக்கு சரியான ஒரு இளைப்பாதல் இல்லை, ஏனெனில் இந்த விரிவாக்க பணி நிமித்தம். அங்கே அங்கே அதனால் இந்த தொண்டை கூட எனக்கு கடந்த நாளில் அது ஏற்பட்ட காரியங்கள். இந்த தூசினால் நான் ஒன்றும் கடினமாக உழைக்கவில்லை, ஆனால் அவர்களோடு கூட அந்த குழுனுடைய எப்பொழுதுமே ஒரு குழுனுடைய களத்தில் ஒரு குழுனுடைய தலைவன் இருக்க வேண்டும். ஏதோ யாரோ சண்டை போட்டு போகிறாங்கன்னு சொல்லி இவர் போய் அறையில் அரண்மனையில் இருக்கப்போது அது சரியில்லை. என்பது தான் நான் இங்கே எப்பொழுதுமே களத்தில் பணியில் நான் அவர்களோடு கூட இருப்பேன். அவர்களுக்கு உண்டான தேவைகள், சில ஆலோசனைகள், சில காரியங்கள். ஏன்னால் இது ஆலயத்துக்குரிய காரியங்கள், ஜனங்கள் கூடும் ஒரு ஸ்தலமாக இருக்க முடியாது. இது ஆலயம் அழைக்கவில்லை, இது ஜனங்கள் கூடும் ஸ்தலம், ஐக்கியப்படும் கூட ஸ்தலமாக முடியாது. இது அதுக்குரிய தேவைகள், சில காரியங்கள், சில காரியங்களும் செய்ய வேண்டிய நான் இவர்களோடு கூட இருப்பேன், அவர்களில் ஒருவனாக இருந்து கொண்டே இருப்பேன். பின்பு அந்த 3வது முடித்த உடனே இதோடு முடிஞ்சிச்சு ஜெய்சல்ட்டு சொல்லிட்டேன். ஜெய்சலா 3 முடிச்சிட்டோம், நம்பர் இஸ் த கம்ப்ளீஷன், அவள் தான் இதோடு முடிஞ்சிச்சு, அடுத்தது ஆண்டு நம்ம அழைச்சிட்டு போயிடுவார் இதோடன்னு சொல்லி அதோடு நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருந்தோம். ஆனாலும் பாருங்கள், அடுத்துக்கார அடுத்த கட்டடம் ஒன்று வந்துச்சு மேலே. வந்த உடனே சரி இதை திருப்பியுமாக அதை விரிவாக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டாயிற்று. 4வது இதுதான் கடைசியாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இருக்க வேணாம், நம்ம இந்த பூமியிலே கட்டி கொண்டே இருக்க வேண்டாம், நாம் இதை கட்டி கொண்டே இருப்போம், மேலே போகக்கூடிய ஆலயத்தை நாம் கட்டுவோம், அதை திறம்பட சிறப்பாக கட்டுவோம். ஆமாம், சரி இந்த பகுதியை நாங்கள் அங்கே அது முடித்தோம். கர்த்தரி ஸ்தோத்திரம். அதில் பல காரியங்கள் எங்களுக்கு அதில் ஒரு அனுபவங்கள் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த தடவை செய்த காரியங்கள் வெகு வேகமாக அது நடந்தது. இது ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அநேக ஒவ்வொரு முறையும் இந்த கட்டடம் கட்டும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் புயல் வரும், மழை வரும், புயல் கடந்து பயங்கரமாக வரும், எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. அது என்ன போயிடும், அப்படி கடந்துட்டு போயிடும், மழை பயங்கரமாக வரும், அடுப்படும் நின்றுட்டு போயிடும். அது பாட்டுக்கு இங்கே மழை பெய்யாது, வேற எங்கேயும் மழை பெய்யும். இப்போது நாங்கள் 4வது முறையும் செய்யும்பொழுது எங்களுக்கு பல காரியங்கள் விஜி அந்த கடை வெளியில் இருக்கிற அந்த பாதையை பிரதர் சிமெண்ட்டு போட்டுட்டுமா, மழை பெய்யுது பெய்யுமா சொல்லுங்கள் பிறகு செய்யலாமான்னார். ஏன்னா சிமெண்ட் போட்டால் கரைஞ்சிட்டு போயிடும், அந்த மேலே இருக்க தண்ணி ஃபுல்லாக விழுந்து செய்யுங்க பிறன்ட்டார். கத்திரி ஸ்தோத்திரம், அவர் செய்து முடிக்கிற நைட்டு கூட வரைக்கும் மழையெல்லாம் அது நமக்கு அது சாதகமாக அமைத கத்திருக்கிறப்ப கொடுத்தார் சார். எனவே இந்த என் கடந்து வந்த பாதைகள் இந்த ஊழியத்தில் எனக்கு கத்திரிக்கு ஸ்தோத்திரம் பல பாடங்களோடு காரியங்கள் கொண்டு வருகிறேன் என விசுவாசிக்கிறேன். இன்னும் நான் ஒரு முதிர்ச்சி பெற்றவன் அல்ல, இன்னும் பயிற்சியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன். ஆமாம், ஊழிய பாதை என்பது அது ஒரு வேதவசம் சொல்லியிருக்க போகிறது போல் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்க யாவரும் துன்பப்படுவார். அதில் கட்டாயம் நமக்கு கஷ்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. இந்த நான் கட்டடத்தை மாத்திர கட்டடம் என்பது இது ஒரு ஒரு நிழலாக இருக்கிறது நம் செய்யும் பணிகள் கர்த்தருக்கென்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் அந்த பணியானது அது ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்குமே. ஒரு விசுவாசியாக இருந்து தான் ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும், ஒரு ஊழியக்காரனாக இருந்து விசுவாசியாக மாற முடியாது. அப்படி இல்லை, தேவனுடைய முறைமை விசுவாசியாக இருந்து தேவன் எல்லாவற்றையும் படிப்படியாக அதை வைத்திருக்கிறார். எனவே தான் அங்கே எல்லாவற்றிலும் பாருங்கள், வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே மோசே 80 வயசிலே மோசே அழைக்கிறார். 80 வயசிலே அவனுக்கு பல காரியங்களை 40-80 வருடங்களாக பல அனுபவங்களை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அந்த ஜனங்கள் நடத்தத்தக்கதாக ஒரு கட்டத்திலே அவன் ஊழியக்கார நியமிக்கிறார். யோசுவாவை பாருங்கள், இதுமாரி தேவனுடைய கர்த்தர் அதனால் திருப்பி சொல்ல ஒரு செயலில் சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய மனைவியிடம் பேசி கொண்டிருக்கும் அவர் கூறுகிறார்,
இவ்வுலகில் ஒரு மனிதனுக்கு எந்த நேரமும் அருளப்பட்டு அவன் அந்த நேரத்தை தேவனுடைய ஊழியத்தில் செலவிடாமல் போனால் எல்லாருக்கும் சொல்கிறார், அது மிகவும் யோசனையற்ற செயலாக இருக்கும். அவன் என்ன செய்கிறான் என்று எனக்கு கவலை இல்லை. நீ பெண்களுடைய இருதயம் உடைவது போல் நடந்து கொள்வாயானால் நீ வாலிப வயதை முதல் 25 ஆண்டுகளை தெரிந்து கொள்ளுதல் நலம். நீ தச்சனாக இயந்திரம் பழுது பார்ப்பனாங்க அப்படி ஏதோ ஒரு பணி செய்ய விரும்பினால் 2 ஆம் 25 ஆண்டுகளை தெரிந்து கொள்ள நலம். பிறகு நான் என்னை குறித்து என்ன, நான் எதை தெரிந்து கொள்வேன் என்று சிந்திக்கத் தொடங்கினேன். நான் 75 முதல் 100 ஆண்டுகளையே தெரிந்து கொள்வேன். நான் அதிக ஏனெனில் நான் அதிக ஞானம் உள்ளவனாக இருப்பேன். நான் அதிகமாக நிறையாயிருப்பேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை குறித்து அதிகம் அறிந்திருப்பேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அனுபவங்களாக அவர் கட்டுகிறான். ஆமாம், நான் சென்ற முறை வெளிநாட்டு சென்றது போது இருந்ததை காட்டிலும் எனக்கு இப்பொழுது 8 அல்லது 10 வயது அதிகமாகிவிட்டது. நான் பாம்புகளை கொல்வது போல் குதிக்க மாட்டேன். அதை குறித்து நான் அதிகம் அறிந்திருப்பேன். அங்கு நீங்கள் குதித்தால் அது உங்களை பீறி போட்டுவிடும். அதன் உபாயங்களை நன்கறிந்து அது என்ன செய்கிறது கவனிக்க வேண்டும். நாம் சத்துரை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அதன் திறமை அனைத்தும் நன்கறிந்தவர்களாய் அவன் எப்படி அணுகுகிறான் என்றும் அவன் என்ன செய்கிறான் என்றும் அவனுடைய குத்துக்களை குறித்தும் கற்றிருந்த அதற்கேற்ப பயிற்சி அவனுக்கு சந்திக்க வேண்டும். கர்த்தர் கிறிஸ்தவர் என்னை பாருங்கள், அவர் அதாவது நாம் எல்லாருமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாண்டு ஒரு அனுபவ ரீதியான ஒரு மருத்துவமனையிலே ஒருவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்க சென்ற பொழுது அங்கே அவருக்கு அந்த ஸ்திரீக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருந்தது. அங்கே ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போன உடனே அந்த அறுவை சிகிச்சைத்துக்கதாக ஒரு வாலிபன் வந்தார், மருத்துவர் வந்தார். உடனே அந்த நோயாளி கூறின சகோதரி கூறினது, நீங்களா செய்ய போகிறீங்க எனக்கு ஆப்ரேஷன் என்று கேட்டார்கள். ஆமாங்கம்மா, நான் டாக்டர்மா, பட்டம் படித்தவனுமான் சொன்னார். எனக்கு நீங்கள் செய்ய வேணாம் என்று கூறிட்டு, நான் 25 ஆண்டுகள் அனுபவம் உள்ள மருத்துவரை அனுப்புங்க என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் பாருங்கள், ஏனெனில் அந்த ஸ்திரீக்கு தெரிகிறது அந்த அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர் தான் சரியாக எனக்கு செய்ய முடியும் என்று அந்த வாலிப மருத்துவரை அனுப்பிட்டாங்க அந்த சகோதரி. எனவே ஊழியமானது அது ஒரு சாதாரணமாக காரியம் அல்ல, அது ஒரு முள்ளின் மேல் நடக்கும் காரியமாக இருக்கிற பனிக்கட்டின் மேல் நடக்கும் காரியமாக இருக்கிற ஊழியமான ஆண்டுடைய கிருபினாலே கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக அந்த பாதையில் இருந்து கொண்டிருக்கிறதா நான் கடந்து வந்த பாதைகள் பல அதை ஒரு நாள் உங்களுக்கு சாட்சிகள் கூறினேன். எனவே அதுக்கு நேரம் கொள்ளாது. ஆனால் அந்த கடந்த பாதையிலே நான் ஊழியம் செய்யும் பொழுது பல காரியங்கள்லாம் நான் இவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்றெல்லாம் நான் நினைத்தது கிடையாது. ஊழிய பாதையிலே அங்கே வரும்பொழுது அப்போது நானும் என்னுடைய நண்பனும், கர்த்தர் உன்னை ஊழியம் செய்ய அழைத்தால் நீ என்ன செய்வாய் என்று என் நண்பன் கேட்டான். நான் கூறினேன், நான் அப்பொழுது சிட்டியில் இருந்தேன், சிட்டியில் அங்கே ஒரு சபைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அவனுக்கு கூறினேன், இந்த சபையிலே உனக்கு ஊழியக்காரன கர்த்தர் அழைத்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். ஏன்னா அப்போ அங்கே பாஸ்டர் இல்லை, 4 பேர் நடத்தி கொண்டு வந்தார்கள், பாஸ்டருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த சகோதரன் என்ன நண்பன் கூறின கேட்டபொழுது நான் கூறினேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்னை அழைத்தால் நான் சிட்டியில் செய்ய விரும்பலை, கிராமத்தில் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னேன். நவநாகரிகமான அந்த மக்கள் மத்தியில் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னேன். எனவே இது எனக்கு ஒரு கிராமம் தான் இருந்தது நான் வந்த பொழுது. எனவே பாருங்கள், கிராமம் என்று சொல்லும்பொழுது நான் பல கிராமங்களுக்கு சென்றேன், வெளியே ஊழியங்களுக்கு. இப்பொழுது அங்கே சென்ற இந்த பல சபைகள் அங்கே நான் இவ்வாறு சபையை இங்கே கட்டின பின்பு நான் வெளியே செல்ல இயலாமல் போயிட்டு எனக்கு அவர்கள் எல்லாம், ஐயா என்னங்க ஐயா நீங்கள் வரமாட்டேன்றீங்க, நீங்கள் எங்களை மறந்துட்டீங்களேன்னு சொன்னாங்க. சொன்னால் இங்கேருந்து ஒரு சிறிய ஆத்மாக்கள் இங்கே இருக்கிறாங்க, அவர்களுக்கும் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு யார் கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுப்பார், இது யாராவது ஒரு பொறுப்படுத்திக் கொள்வார்கள் என்றால் நான் நிச்சயமாக உங்களை சந்திக்க வருன்னு சொல்லி அப்படியே இப்பொழுது நாம் போய் கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களிலே அந்த நேரத்தில் நமக்கு ஊழியக்கார் சகன் சாந்தகுமார் சகன் மனாசே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னையிலும் அதை விட முடியல, வெளியில் போகிறதும் தடை செய்ய முடியல பாருங்க. ஆம், இதனை பாருங்கள், நான் ஊழியத்தில் செய்யும் பொழுது ஊழியத்திலே முக்கியமாக நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தால்
சாராளையும் ஆளைப்பார்னு சொல்லப்பட்டு அது ஊழியத்துக்கு மாத்திரமல்ல ஒரு விசுவாச குடும்பங்களுக்கும் கர்த்தர் இரண்டு பேருமே அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை சில நேரத்தில் மன ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை செய்வார் நிச்சயமாக. ஆமென். நானும் எந்த வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்பொழுது நான் என்னுடைய மனைவி என்னுடைய ஊழியத்திற்கு இவ்வளவாக என்னோடு கூட ஒத்துழைப்பாள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்திலே ஊழிய பாதையிலே அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் அங்கே பல காரங்கள் ஊழியத்திலே பழக்கம் இருந்தது. அப்பொழுது நான் இந்த கேஷியோ வாசிக்கிறது கூட என் மனைவிக்கு தெரியாது. அவருடைய 50வது வயதில் தான் கற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், நான் சொல்லலை அதை கற்றுக்கணும்னு கூட. அப்போ எனக்கு ஊழியத்திலே உதவி செய்யத்தக்கதாக, அதாவது சில இடங்களிலே நான் விரும்புவேன், நம்ம ஆராதனை முடிக்கும் நேரத்திலே ஒரு வொர்ஷிப்பிங்கில் யாராவது இசை இசைக்கக்கூடிய அழகாக, ஏன்னா பல காரியங்களை பல இடங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தில் அது மாதிரி யாராவது ஒரு இசை இசைக்கக்கூடிய ஒரு வாலிபனோ யாரோ கர்த்தர் நமக்கு கொடுத்தா நலமாக இருக்கும் என்று அதை ஜெபிப்பேன். ஜெபிக்கும் பொழுது மனைவி அதை ஜெபத்தை கேட்டு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஏவுதல் உண்டாகி, ஆமே கர்த்தர் ஸ்தோத்திரம், பின்பு தன்னை அதுக்கு அர்ப்பணித்து இரவும் பகலுமா கர்த்தர் ஸ்தோத்திரம், எந்த நோட்ஸும் தெரியாது ஆனால் எல்லாம் ஹியரிங்கில் தான் அது கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த அபிஷேகமானது அந்த சகோதரிக்குள் இருந்தது. அது பான் நேச்சர், அது ஒரு தாளந்து பெற்ற ஒரு, எந்த தாளந்தும் பெற்ற ஒரு மனுஷன் சபைக்கு இருக்குமானால் அதில் அபிஷேகம் இருக்கும். அது சபைக்கு அபிஷேகத்தை கொடுக்கும், சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், பக்தி உண்டு பண்ணும். எனவே தான் நான் அபிஷேகம் பெற்றவர்கள் யார் என்பது பார்த்து அந்த அபிஷேகம் பெற்றவர்களை நான் அங்கே அந்தந்த காரியத்தில் கொண்டு வந்து அதற்காக நான் முயற்சி செய்வேன். எனவே அந்த சகோதரி முழு முயற்சியோடு அது இப்பொழுதும் முடியல, கையிலெல்லாம் கைகள் சில எலும்பு சில தொலைகள் நிமித்தம் சில பாடுகள் இருந்தாலும் கூட அதை கர்த்தருக்கென்று நான் செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அந்த நான் நினைத்ததை அது கர்த்தர் அதை ஊழியத்திலே என்னோடு கூட பங்கு கொள்ளத்தக்கதாக மனைவியும் அதை கொடுத்து இன்னும் அவள் பலன் அடைந்து அது அபிஷேகத்தின் கீழே பிரயோஜனம் இருக்கத்தக்கதை நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே பாருங்கள், எனவே இந்த பாதையிலே மிகவும் என்ற பல கஷ்டங்கள், இன்றைய இந்த ஊழியத்தில் எனக்கு பல கஷ்டங்கள், எல்லாவற்றிலும் கஷ்டங்கள் வந்தது. ஊழியக்காரர்கள் மூலமாக வந்த கஷ்டங்கள், ஊழியக்காரர்கள் சபைகள் மூலமாக வந்த கஷ்டங்கள், இங்கே மாத்திரம் இல்லை பல இடங்களிலிருந்து. ஆமாம், பல இடங்களிலும், அதாவது என்னுடைய சரீரமானது அது வெந்த ஒரு புண்கள் கொண்ட ஒரு சரீரத்தை கொண்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், கர்த்தர் எல்லா விதத்திலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் புண்பட்டவனாக. ஆமாம், இரத்த சாட்சியை அன்றைக்கு மறுத்தார்கள். திரு சொல்லும் பொழுது அன்றைக்கு இரத்த சாட்சியை மறுத்தார்கள், ஒரே நேரத்திலே அவர்கள் கழுத்தை சீவினார்கள், அவ்வளோதான், 2 நிமிஷம்தான் அவங்களுடைய லைஃப் முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்காக சத்தியத்தை நிற்கும் பொழுது தினந்தோறும் நாம் இரத்த சாட்சியாக மறிக்கிறோம். அவர்கள் காட்டிலும் நம்முடைய பாடல்களானது அதிகமாக இருக்கிற, அவர்கள் பாட 1 நிமிஷம்தான் மறுத்து விட்டார். ஆனால் நமக்கோ அனுதினமும், பவுல் சொல்வது போல நான் அனுதினமும் சாகிறேன். ஆம், எனவே நான் யோசித்தேன், இந்த சபை நடத்துது என்பது ஒரு கடினமான காரியம்தான், ஆனாலும் இவ்வளோ கடினமாக இருக்கிற காரியம் நான் நினைக்கல. எவ்வளோ இடர்பாடுகள், அதாவது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும், ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். ஆமாம், அந்த ஆடுகளை ஒரு சபை நடத்த வேண்டும் சொல்லும் பொழுது வெறும் செய்தி கொடுத்து விட்டு காணிக்கை வாங்கி விட்டு போகிறது சபை, அது ஊழியம் அல்ல. ஆமாம், ஆடுகளில் இருக்கிற கம்பளத்தை சாப்பிட்டுட்டு ஆடை வந்து அங்கே தரித்திர நிலைமை இல்லை, அதை வந்து பலவீன நிலைமை விட்டு போகிறது ஊழியம் அல்ல. எசேக்கியேலே 34வது அதிகாரத்தில் கூறுகிறார் ஒரு மேய்ப்பனுடைய கடமைகளை குறித்து. அந்த மைப்பனுக்கு ஐயோ என்று சொல்கிறார், ஆடுகளுடைய கம்பளத்தை அவன் புசித்து அவன் புஷ்டி ஆகிக்கொண்டு ஆடுகளை அவன் மெலிய செய்கிற அந்த மெய்ப்பனானவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். எனவேதான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மெய்ப்பர்களை பார்த்து நடத்துகிற முறையை பார்த்து தேவனை கர்த்தர் நானே இறங்கினேன் என்று சொன்னார் ஆடுகளை மேய்க்கத்தக்கதாக.
எனவே நாம் மனுஷர்கள் அல்ல, பரமமேய்ப்பனாகிய கர்த்தரையே சார்ந்திருக்கும். அவர் தான் நம்ம ஆடுகளுக்கு எனக்கும் உங்களுக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். ஆம், எனவே பல பாடுகள் அதை சில நேரங்களிலே யோசிப்பேன், இந்த பாடல்கள் நிமித்தம் ஆண்டரே போதும் எனக்கு காரியங்கள் என்று. சிறு வயதில் கொண்டு இன்றைக்கில்லை, சிறு வயதில் கொண்டு பல பாடல்களோடு தான் அங்கே இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், பாடுகளிலும் ஒரு ஆசீர்வாதம். அதான் அதுதான் தேவன் கொடுக்க செய்கிற காரியம். நம்ம எப்பொழுதுமே ஆசீர்வாதம் இருப்போமானால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், குழப்பமல், ரொம்ப ப்ளசண்ட்டாக சமாதானமாக இருக்கீங்க வச்சுங்க, சம்திங் ராங். தேவன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தேவன் அங்கே இருப்பார் என்றால் உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்ற வாழ்நாக இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் இந்த ஊழி எனக்கு வேணாம் ஆண்டவரே, யாராவது எடுத்து நான் இன்னொன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நபராக இல்லை. என்னுடைய வாலிப நாட்கள்லாம் அவருக்கு பிரியமில்லாத அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். எனவே அதை இப்பொழுதெல்லாம் நினைக்கும் பொழுது இப்படி நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, நான் எந்த ஊழியம் செய்து தகுதி இல்லை ஆண்டவரே. அதாவது மன்னிக்க கர்த்தர் மன்னித்தாலும் நம்ம மறக்க முடியல, நாம் செய்த சில காரியங்கள் பாவங்கள் மறக்க முடியல. ஆண்டவரே எனக்கு தகுதியே கிடையாது, என்னை காட்டிலும் உத்தமமாக வாழ்ந்திருக்கிற, அப்போ வாலிப நாட்களே சொல்லுவேன், என்னை காட்டிலும் உத்தமம் வாழ்ந்திருக்கேன். அதோ அந்த சகோதரர் இருக்கிறார் ஆண்டவரே, அந்த சகோதரர் இருக்கிறார், நீர் அவரையும் எடுத்துக்கொள்ளும் பயன்படுத்தும் ஆண்டவரே, நான் எதற்குமே தகுதி கிடையாது ஆண்டவரே. ஆமாம், எனவே பாருங்கள், எனவே ஊழியமானது அது ஒரு கடினமான ஒரு காரியங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் ஊழியங்களிலே உபதேசங்கள், எவ்வளோ உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், நம்மளை அதோடு கூட போராட்டங்கள் இவளெல்லாம் கடந்து தான் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கின்றால் பயங்கரமான கடினமான அதாவது வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு கூறுவேன், ஆண்டு அங்கே ஏவாளுக்கு ஆண்டு சொன்னது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஆண்டு சொன்னார், முழு வாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் சாத்தான் நினைச்சிதான் முழு வாக்கியத்தையுமே அவன் கெடுத்து போடலை, நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவது. அது வரைக்கும் ஆண்டு சொன்ன 90% வந்துட்டான், உண்மையை வந்துட்டான், சத்தியத்தை பேசிட்டு என்ன மாற்றிட்டான், சாவீர்கள்ன்றத சாவது இல்லை என்றதை மாத்திரம் கூட்டிட்டான். அப்படியால் 100%க்கு 90% சத்தியத்தை அன்னைக்கு பிரசங்கித்தான் சாத்தான், 10% தான் அவன் சத்தியத்துக்கு புறம்பாக இணைச்சான். ஆனால் இன்னைக்கோ 100%க்கு 10% பிரசங்கிக்கிறாங்க, 90% என்ன பண்ணாங்க வார்த்தையில் முழுமையாக அது மறைக்கப்பட்டு தவறாக பிரசங்கப்படுது. இன்றைக்கி அப்படி மாறி, ஏன்னா காலங்கள் முடிவடைய வேண்டும் இல்லையா, பாவமும் பூர்ணமடைய வேண்டும். அன்றைக்கு 10% தான் பாவம் ஆரம்பிச்சிச்சு, இன்றைக்கி இப்போ இன்றைக்கி எத்தனை பர்சன்ட் வரணும் பாவம், 100% வரணும், மீதி 90% வரணும். அதனால் தேவனாய் கர்த்தர் அதே நேரத்தில் பரிசுத்தமும் பூர்ணமாக வேண்டும். ஆம், இப்பொழுது பிரதிஷ்டைக்கு முன்னால் சபையை குறித்ததான கருத்தை அங்கே தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து சில காரணங்களுக்கு அங்கே நமக்கு ஆலோசனை படிக்க விரும்புகிறேன். நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி வளருவோம். மறந்து விடார்கள், இந்த கூடாரம் தன் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை இழக்கும். செய்தி எப்படி இருக்கும், சாத்தான் இதை இலக்காக வைத்து நகரத்தில் உள்ள துப்பாக்கி அனைத்தையும் இதற்கு விரோதமாக கூறி வைத்திருக்கிறான். ஒருவர் மற்றொருவரின் கருத்துக்கு முரணாக ஏதாவது ஒன்றை செய்யும்படி அவன் தூண்டுவான், அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான், அதுவே அவன் பணி. அவன் ஒருவருக்கு விரோதமாக மற்றவர் கவனிங்கள், இன்னார் இன்னார் இதை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று பேசும்படி செய்வான். அதற்கு செவி கொடுக்காதீர்கள். சபையில் உள்ளவங்களை எல்லாருக்கும் இது கொடுக்குற ஆலோசனை தான், அதற்கு செவி கொடுக்காதீர்கள். ஒருவர் ஒருவருடைய குறைகளையோ பற்றி ஒருவர் சகோதரியோ ஒரு சகோதரனோ ஒரு குறையை பற்றி ஒரு சகோதரன் சொல்லும் பொழுது அது சாத்தானிடத்தில் வருகிறது என்பதை அறிந்துக்கணும். என்ன செய்யணும் நீங்கள், அதை அங்கேயே கத்திரிக்கோள் போடணும். அது உங்களையும் குழப்பத்துக்குள்ளாக்கும்,
சபையும் குழப்பத்துக்குள்ளாகும். சாத்தான் உள்ளே இருந்தான் அவன் கிரியை செய்வான், வெளியிலிருந்து இல்லை. அதை கிரியை செய்கிற நபர் சாத்தானால் அபிஷேகப்பட்டது செய்கிறான். அந்த நபருக்காக ஜெபிங்கள். அந்த தவறான அபிஷேகத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது அந்த நபருடைய ஆத்மத்தை கெடுத்து போடும். சபையிலே குழப்பம் பண்ணுகிற எந்த ஒரு கிரியுமே. ஆமே. சபை வளர வளர சாத்தானும் கூட வளர்ந்து கொண்டு இருப்பான். ஆமே. யாராகிலும் ஒரு தவறு செய்தால் அவருக்காக ஜெபியுங்கள். சுயநலத்தில் ஜெபம் செய்து அது என் கடமை, அது சகோதரனுக்காக நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் உண்மையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த சகோதரிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் பேசி இனிமையாக இருங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு என் நாட்களில் ஒன்றில் வரப்போகிறார். 1963 என் நாட்களில் ஒரு நாள் வரப்போகிறார். அது சடுதியாகவும் இனிமையாகவும் இருக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும்போது உலகில் உள்ளவர்களில் 1%, 100 கூட அதை அறிய மாட்டார்கள். எடுத்துக்கொள்ள நடந்துச்சா, ராப்சர் நடந்துச்சா என்று. அது மிகவும் அமைதியாக நடக்கும். யாருமே அதை குறித்து ஒன்றுமே அறிய மாட்டார்கள். சிறு சிறு குழுக்கள் இன்னார் இன்னார் எங்கே என்று கேட்பார்கள். விசுவாசத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, இது ஏன் கேட்கணும்? இந்த குழு இருந்ததே, இந்த சகோதரர்கள் சகோதரிகள் நான் சந்தித்தேனே, அவர்கள் எங்கே? மூட மதாபிமான கூட்டம் ஒன்று அங்கு இருந்தது, அது இங்கிருந்து மேலே சென்று விட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். அது உண்மையல்ல. அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட மூட மதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஜெஃபர்சன்வில் என்னும் இடத்தில் ஒரு சிறு கூடாரம் இருந்ததுன்னு அவர்கள் கூறுகின்றனர். அதன் அங்கத்தினர் பலர் காணாமற் போய்விட்டனராம். இது உண்மையா, கற்பனையா, கட்டுக்கதையா? ரியல். ராப்சர் இஸ் ரியாலிட்டி. ஆமென். இந்த பூமிக்கு வந்தது ஒரு உண்மையா இருக்குமானால் பறந்து போறது ஒரு உண்மைதான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே இந்த காரியத்தை குறித்து நம்ம இங்கே சில காரணமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் மாத்திரம் படிச்சுட்டு நம்ம செய்திக்காக போவோம். பிரதிஷ்டை செய்துவிட்டு நாம் செய்தி போவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஒருவருக்காக ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். பிசாசு என்ன கூறினாலும் நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய இனிய கூட்டமாக இருந்து வருகிறீர்கள். ஆனாலும் என் எச்சரிக்கையை ஞாபகம் கொள்ளுங்கள். இட்ஸ் எ வார்னிங் டு த சர்ச். சாத்தான் உங்களை அவ்விதம் விட்டு வைக்க விட மாட்டான். இல்லை ஐயா, அவன் எல்லா அம்புகளையும் எய்வான். யாரையாவது ஒருவரை, அது ஸ்திரீயானாலும் சரி, அது சகோதரனானாலும் சரி, சகோதரன் சரி, ஊழியத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து, ஊழியக்காரனை குறித்தோ, செய்தியை குறித்தோ, இன்னொரு இடத்துல அவன் அதை தவறாக அதை அங்கே பிரகோதித்து அதை குழப்பம் பண்ணுவோம்னால் பாருங்கள், அவன் எல்லா விதமாக ஒருவரை அவனுடைய கையாளாக வைத்துக் கொள்வான். குற்றம் கண்டுபிடிப்பவர் யாரையாகிலும் அல்லது ஒரு அவிசுவாசி அவன் உள்ளே நுழைத்து மெதுவாக உங்களுடன் ஐக்கியம் கொள்ள செய்து அவனுக்குள் விஷத்தை திணிப்பான். அந்த மனிதனும் விஷத்தை சபையில் நுழைக்க தொடங்குவான். பி கேர்ஃபுல். வாலிப பிள்ளைங்க ஜாக்கிரதையார். அப்படிப்பட்ட எதனுடனும் நீங்கள் சேராதிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் வருவார் என்றால் தனிமைப்படுத்துங்கள். அந்த நபருக்காக ஜெபியுங்கள். அவன் ரட்சிக்கப்படட்டும். அந்த சகோதரியாவது சகோதரனாவது ரட்சிக்கப்படட்டும். அது உங்களுக்கு உள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது, பிரிவினை ஆவை கிரியை செய்கிறது என்று புரிந்து கொள்வீர் என்றால் ஸ்டாண்ட் அகெய்ஸ்ட் த டெவில். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது உங்கள்கிட்ட ஓடி போவான். விசேஷமாக ஊழியக்காரனை குறித்து உங்கள் மத்தியில் எந்த நபராவது அதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார் என்றால் பி கேர்ஃபுல் அபவுட் தட் ஃபெல்லோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, சாத்தானுக்கு பிடிக்காது. ஞாபகம் வச்சு அந்த நபருக்காக ஜெபியுங்கள். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரன் அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். அது ஒரு தவறான அபிஷேகம். ஆமே. கர்த்தர், நம்ம இந்த சபையிலே நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள். ஊழியக்காரனை குறித்து பேசின சில காரியங்கள் நிமித்தம்
நீங்கள் பெற்ற அனுபவங்கள் உண்டு. ஏனில் ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமே கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவன் அதனுக்காக அந்த ஊழியத்திற்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் அவன் எவ்வாறு பாடுபடுகிறான் என்பதை உங்களுக்கு தெரியாது. அவன் எவ்வளவாக வருத்து கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு சில செகண்டில் நீங்கள் சில துர் ஆலோசனை கேட்டு நீங்கள் சபையை குழப்பத்துக்குள்ளாக்கலாம். ஆமே இங்கே நின்று பாருங்கள். உங்களை அதற்கு தான் வாலிபர்களை நான் இங்கே நின்று பார்க்க அவர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். புதன்கிழமையிலே அவர்கள் எப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள் கேளுங்கள். ஒரு பீடத்தில் நின்று நிற்கும் பொழுது ஒரு அபிஷேகம் எப்படி ஒரு மனுஷனை தாக்குகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆமே அவன் நின்று கொண்டு அவன் எப்படி ஒரு ஊழியக்காரன் நின்று கொண்டு ஒரு வெறுமனே உங்களுக்கு கொண்டு பிரசங்கத்தை செய்துவிட்டு போவது ஒரு ஊழியக்காரன் வேலை அல்ல. ஆமேன். ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் செய்தியை. ஆமேன். அந்த ஆத்மனுடைய நிலை எப்படி இருக்கு, அந்த ஆத்மனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. கர்த்தரிஸ்தோன் ஆம் பெரியம்மா, பி கேர்ஃபுல். அதனுடன் நீங்கள் எவ்வித தொடர்பும் கொள்ள வேண்டாம். அந்த ஆவி அந்த நபரோடு கூட இல்லை. அந்த ஆவி வரும்பொழுது ஒரு மனிதன் மூலமாக ஒரு சகோதரி மூலம் வரும்பொழுது இந்த செய்தியில் இவர் கூறினாரே அவர் கூறினாரே என்று தவறாக அங்கே கூறப்படுமானால் எந்த சகோதரனுடைய சகோதரனமாவது உடனே செயல் நிறுத்த சகோதரனே சகோதரிய சாத்தானுக்கு இடம் கொடுக்காது. அது உனக்கு தான் சாபம் அது என்று உடனே அங்கே செய்யாத நிறுத்துங்கள். அதுதான் அன்பு, அதுதான் யூனிட்டி இன் த சர்ச். சபைக்குள்ளாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஐக்கியம். நாலு மாடு ஒன்றா இருந்தால் சிங்கம் ஒன்றுமே செய்யாது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான், நரி போல உள்ள வருவான். ஆமே கர்த்தரி ஸ்தோத்திரம். உள்ள நுழைஞ்சி ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை கொடுப்பான். இன்னார் இவ்வாறு உன்ன சொன்னார், இன்னார் உன்னர் இவ்வளோ சொன்னார், உன்னார் உன்னர் இதை சொன்னார். கர்த்தரி ஸ்தோத்திரம். இட்ஸ் எ ஃபால்ஸ் ஸ்பிரிட். ஆமே அந்த சகோதர சேனத்தை கெடுக்கிற ஆவி பிசாசின் ஆவியாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரர், நாம் எதற்கு அந்த பூமியில் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த. சபைக்குள்ளே அநேக காரியங்கள் அங்கே சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் வரும்பொழுது ஊழியக்காரனுடைய முழு பொறுப்பாக இருக்கிறது. அவன் ஊழியக்காரன் சபைக்கு என்ன தேவை என்பது அறிந்திருக்கிறான். அவன் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, அது எல்லா ரீதியிலும் சரி. எனக்கு எனவே தான் ஊழியக்காரனை தேவன் அங்கே நியமிக்கிறான். ஆமே நீங்கள் ஒருவரோடுவர் இனிமையாக இனிமையாக இருங்கள். நாம சகோதரன் யாராகிலும் சகோதரி யாராகிலும் தவறு செய்துவிட்டேன் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவரே கசப்பான வேர் முளைத்தெழும்ப அனுமதிக்க வேண்டாம். ஏனில் அது அவரையும் பாதிக்கும், என் வாழ்க்கையிலிருந்தும் அது கிறிஸ்துவையும் எடுத்து போடும் என்று ஜெபியுங்கள். குரோதம் விரோதம் பகை என விஷாமிலம் உங்களிடமிருந்து பரிசுத்தம் எடுத்து போட்டுவிடும். அது தேவனுடைய ஆவியை அழித்து விடும். இல்லையேல் அது உங்களை விட்டு ஓடிவிடும். உங்கள் போதகரின் மனதை அது புண்படுத்தும். அது எல்லாவற்றையும் செய்துவிடும். அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் அவளுக்கு அவளை அருகில் வாருங்கள். உங்கள் கொக்கியை பக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். கொக்கியை பெற்றுக்கொண்டதா தரிசனம். தேவனுடைய சர்வாயுத வாயத்தை மாட்டிக்கொள்ளுங்கள். அது தரித்து கொண்டு இறுக்கி கொண்டு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்வோம். அதுதான் சர்ச். தட்ஸ் த சர்ச். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரச்சனை வரும்பொழுது யோசுவா நாட்களிலே அங்கே ஆகான் என்ன செய்தான், அங்கே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது ஆகான் சபையை கூட்டினான். எல்லாரும் ஒன்றாக கூட்டி ஜெபியுங்கள். இந்த காரியத்தை கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவனுடைய கிருபினாலே ஆதி அப்போஸ்தலனுடைய காரியங்கள் திரும்பமாக இந்த பூமிக்கு நிறைவேறத்தக்கதாக காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தல நாட்களிலே அனனியா சப்பிரால் கேள்விப்பட்டுவீர்கள். அவர்கள் சபைக்குள்ளே இருந்து காரியத்தை செய்தபடியால் அதனுடைய பலனை நீங்கள் அதில் படித்திருக்கிறீர்கள். அது திரும்பவும் நிகழப்போகிறது இந்த பூமியில். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் பிரியமானே, நீங்கள் வீட்டில் தங்கிவிட வேண்டாம். தேவன் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்வார் என்றால் உங்கள் சகோதரன் ஐக்கியம் கொள்ள இக்கூடாரத்தின் கதவுகள் திறக்கும் வரைக்கும் உங்களை காத்திருக்க முடியாது. அத்தகைய உணர்ச்சி உங்களில் இல்லை என்றால் நீங்கள் ஜபத்தில் தரிக்க வேண்டிய நேரம் இதுவே. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளாண்டு சமீபித்து வருகிறது. எவ்வளவை பார்க்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஒருவரில் வராது. திவ்ய அன்பில் கிறிஸ்துவ அன்பில் அன்பு கூர்ந்து நம்மை சபை கூடி வந்து கிறிஸ்துவேசுக்குள் அவரோடு கூட உன்னதங்களில் உட்காருவோம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, எனவே
இந்த ஆலோசனையை நீங்கள் எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நாம் கர்த்தர் சபைக்கு ஊற்றப்படும் நாட்களில் என் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்கள். இனி காலம் செல்லாது நாம் எனவே நாம் நம்மை நாமே சரிப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகத்தக்கதான ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் யாரும் எழுந்து நிற்போம், நாம் செபிப்போம். இந்த சிறிய விரிவாக்க பணியை கர்த்தர் கொடுத்தபடியாலும் அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவையுமே ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த செருமையான எளிமையான கூடாரத்திலே நீர் எங்களுக்கு உதவி செய்ய எங்களோடு கூட இருக்கிறீர் என்று எங்களுடைய கண்கள் கண்டது, எங்களுடைய காதுகள் கேட்டது. கர்த்தாவே ஆண்டவரையுமே ஸ்தோத்திருக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற யெகோவா தேவன், எபெனேசர், இம்மானுவேல் எங்களோடு கூட இருந்து இப்பொழுது இந்த விரிவாக்க பணியில் செய்த உதவி செய்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் கொடுத்த சரீர பிரயாசங்களுக்காக எல்லாருக்கும் நன்றி தகப்பனே. விசேஷமாக அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவும் கர்த்தாவே உமக்கு பிரியமான வழியிலே நடக்கத்தக்கதாக கர்த்தாவே, அந்த ஆத்மா ஈடேறத்தக்கதாக அவர்கள் தங்களுடைய சொந்த ஆலயத்தை கட்ட அவர்கள் முழு அர்ப்பணிப்பை அளிக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா பிரதிஷ்டை செய்கிறோம் கர்த்தாவே. இந்த விரிவாக்கம் முடிந்த அந்த பகுதியும் சேர்த்து கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த சிறிய எளிமையான கூடாரத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார சக்திகள், கிரியைகள், வன்கண்கள், பொறாமின் கண்கள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கிறோம் கர்த்தாவே. ஆம்ராஜாமை ஸ்தோத்திருக்கிறோம். இதை உள்ளே வருகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும், சுகத்தை பெறட்டும், விடுதலை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும், சந்தோஷத்தை பெறட்டும் கர்த்தாவே. எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் பரலோகத்திற்கு வரும்பொழுது நாங்கள் வெறும் கையனாக வர விரும்பல ராஜா. கர்த்தாவே, ஆத்துமாக்களை உமக்கென்று நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக பரலோகத்திலே சேர்க்கத்தக்கதாக, இந்த கூடாரத்திலே அல்ல ராஜா, பரலோகத்திலே நாங்கள் சேர்க்கத்தக்கதாக எங்களை நீர் அபிஷேகித்து உமக்கென்று பிரியமாய் நாங்கள் செய்யத்தக்கதாக எங்கள் உதவி செய்யும். கர்த்தாவை மிஸ்தோத்திருக்கிறோம். மட்டுண்டான இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த சிவன் அருளானந்தம் அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே, அந்த குடும்பத்தை இன்னுமாய் பலப்படுத்தும் ராஜா. கர்த்தாவே, அந்த சிவனுடைய வாஞ்சியை நீ நிறைவேற்றும் கர்த்தாவே. உமக்கென்று உம்முடைய ஒழித்துக்கென்று கர்த்தாவே உழைக்க விரும்புகிற அந்த சகோனை அர்ப்பணிப்பே ராஜா. ஆசீர்வதியும் அந்த சகோனுடைய உழைப்புக்கு கர்த்தாவே, அந்த சகோனுடைய சரீரத்துக்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்குரிய சகோனுடைய தேவைகளையும் ராஜா நீர் சந்திக்க நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். வழி நடத்தும் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருக்க சகோன் சைமனுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சைமனை ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே, சகோனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். கோயம்புத்தூரில் இருக்க அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை சந்தியும் ராஜா. உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து இன்பர் நாமத்தால் விட்டுகிறோம். ஜீவனுழைப்பிதாக ஆமே. அப்படின்ன வண்ணமாக வேந்த நாடுக்குரிய வேத பதிவை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 80 11-11 இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே செவிக்கொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும், எப்ராயிம் பென்னேமின் மனாஸ் என்பவர்களுக்கு முன்பாக நீர் உம்மது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வார், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாக கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைத்திருக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. வாசிக்கப்பட்டதனசு கர்த்தத்தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட கூட்டுவாராக. யாவரும் தயவுசெய்து அமர்ந்து கொள்ளலாம்.
இப்போ இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். பிளான்டிங் த வைன் அண்ட் வேர் டு பிளான்ட் இட். திராட்சை கொடியை அதை கொடியை பயிரிட்டு பயிரிட எங்கே அந்த திராட்சை கொடியை எங்கே பயிரிட வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய திருவிசன் செய்தி கொடுத்துருக்கிறான். திராட்சை கொடியை எங்கே பயிரிட வேண்டும்? பிளான்டிங் த வைன் அண்ட் வேர் டு பிளான்ட் இட். ஆம், இங்கே இந்த செய்தியை பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் தம்முடைய பிள்ளைகளையும் இந்த வேதத்திலே அநேக காரியங்களை தங்களுக்கு அவர்களுக்கு உதாரணமாக இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமே, அங்கே பாருங்கள், ஒம்பது, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர். இது இயற்கையான திராட்சை கொடி அல்ல, ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். ஆமே, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடி என்று சொல்லும் பொழுது புறஜாதிக்கீழாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புறஜாதி கீழாக பாருங்கள், விக்கிரார செய்கிற அந்த மக்களுக்கு கீழாக தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்காங்க. ஏன் அப்படி என்றால், ஒரு ஜீவிக்கிற தேவனுடைய தேவன் செயலற்று போனாரா? இல்லையென்றால் ஜனங்கள் யாரிடம் இந்த தவறு இருக்கிறதை பார்ப்போம்னால், தேவனிடம் அது தவறு இல்லை, அது ஜனங்களிடம்தான் தவறு இருக்கு. ஆமென். எனவேதான் பாருங்கள், அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, எகிப்திலே அந்த திராட்சை கொடி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறதா இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறார். இந்த திராட்சை கொடி எகிப்திலே அங்கே அது பயிரிட்டிருக்க மட்டும் அந்த திராட்சை கொடி அது கண்ணி கொடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை குறித்த நிலத்தை குறித்த உவமைகளை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அந்த விதையை ஒரு கட்பாறின் மேல் இங்கே போடப்படுகிறது. ஆனால் அந்த விதையானது கட்பாறையில் போடப்பட வேண்டிய விதை அல்ல, விளையக்கூடிய நிலமும் அல்ல. ஆனால் அதில் விழும்பொழுது அது என்ன செய்கிறது, அது அங்கே வளர முடியவில்லை. வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை பார்க்கிறோம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதையானது அதே விதையில் எந்த விதமான குறையும் இல்லை. இட்ஸ் எ பவர்ஃபுல் சீட். விதையானது வல்லமை உள்ளது, அதற்கு அதில் எந்த விதமான குறையும் இல்லை. 4 ஆண்டுகாலமாக அது பூமியில் புதைத்து வைத்து வைக்கப்பட்ட ஒரு பானையில் புதைக்கப்பட்ட கோதுமை மணியானது அது ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பானையிலிருந்து எடுத்தார்கள். அது தாவீதின் காலத்தில் புதைக்கப்பட்ட கோதுமை மணியாம். அதை எடுத்து விதைத்தார்கள், கோதுமை மணி வளர ஆரம்பிச்சிச்சு. ஏன் பாருங்கள், ஏன்னா விதையிலே எந்த விதமான அது எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த விதை விதைக்கப்படும் நிலத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஏதாண்டு இயேசு கிறிஸ்து மிக அழகாக அதை வழி அருகே விதைக்கப்பட்ட விதை கூறும் பொழுது அதில் அது வளர முடியல, பட்சிகள் அதை புசித்து சென்று விட்டது. பின்பு கட்பார நிலம், பின்பு முள்ளுள்ள நிலம். இந்த 3 வகை நிலம்தான். ஆனாலும் அவைகள் அந்த விதையை பெற்றுக்கொண்டு வளரக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நிலமாக இல்லை. ஆமேன். எனவே ஆண்டு சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தை யாருக்கு முன்னால் போடக்கூடாது, பன்றிகளுக்கு முன்னால் போடாதுங்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எல்லாரும் போடுறாங்க, அது பன்றி பீறி போடுறது கிடையாது. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறதுனால் தேவனுடைய வார்த்தையுடைய வெளிப்பாட்டை, ஏன் இந்த வேதாம் எல்லா காரங்களும் இருக்கிறது, அவங்க பிரி போகிறது கிடையாது, பத்திரமா பத்திரமா வச்சுக்கிறாங்க. அதை துணி போட்டு மூடியெல்லாம் சில பேர் மற்ற மார்க்கத்தார் கூட இது உண்மையாக தாங்க பைபிள் தாங்க அப்படின்னு சொல்லி அது பத்திரமா மூடி வச்சுக்கிறாங்க. ஆமே, ஆனால் அதில் அவங்களுக்கு பிரி போகிறது கிடையாது. ஆனால் அது அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு, வார்த்தை கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எனவே பாருங்கள், அந்த வார்த்தையானது
அந்த வெளிப்பாடு உள்ள ஒரு வார்த்தைக்கு தான் அங்கே எதிர்ப்புகள் சாத்தான் கொண்டு வருவான். நீங்கள் வேதத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது காயினே மரத்தை விட்டு இறங்கி வா என்றெல்லாம் பிரசங்கிப்பீர்கள் என்றால் அதுக்கு எதிர்ப்பே இருக்காது. சாத்தான் என்ன செய்வான், ஆமேன்னு சொல்லுவான் அந்த வசனத்துக்கு. ஐந்தப்பம் ரெண்டு மீனை 5000 பேருக்கு போஷித்தான்னு சொன்னால் ஐயோ ரொம்ப வசதியான போதகம் என்று என்ன செய்வான், அது குறித்து எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. என்ன பிரார், பைபிள் பைபிளில் இருக்க வசனமாச்சே. ஆமாம் சகோதரனே, பைபிளில் இருக்க வசனம் தான் சாத்தான் கூட பிரசங்கித்தான் இல்லையா. யாருக்கு பிரசங்கித்தான், ஆண்டவருக்கே பிரசங்கித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் ஏவட்ட வந்த பொழுது அவன் எப்படி வந்தான், பிரசங்கியாராக தான் வந்தான். ஏவன் தொடக்கத்தில் அவன் பிரசங்கியாராக வந்திருப்பான் என்றால் முடிவுலாம் எப்படி வருவான். பிரசங்கியார் எப்படி இருப்பார், அவர் மத பக்தனாக தான் இருப்பார். எனவே ஆண்டு வேதவசம் சொல்கிறது ஆட்டுத்தோலை போர்த்தின ஓனாயின்று. ஓனாய் உருவம் உள்ள ஆனால் ஆட்டுத்தோல் மேலே கத்திரிஸ்தோம். எனவே ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த கடைசி காலத்துடைய கடைகளை பற்றி கூறுகிற ஆட்டுத்தோலை ஓன போர்த்தின ஓனாய்க்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் ஆடுகளைப் போல, பிரசங்கியாரைப் போல, மத பக்தனைப் போல. வஞ்சகம் என்பது அது உங்களுக்கு எப்படி வஞ்சிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கண்களிலேயே பார்த்த உடனே நம்பிடக்கூடிய காரியம் போல செய்வதுதான் வஞ்சகம் இல்லையா. நான் கடந்த நாள் ஒரு உதாரணம் கூறுறேன். ஆப்பிள், 4 ஆப்பிள் நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, நல்ல ஃபாரின் ஆப்பிள் இது, பார்க்கறது ரொம்ப அழகாக பழப்பழன்னு அண்ணன் நான் என்ன சொன்னேன், வீட்டில் இதை ஒவ்வொன்றா சாப்பிடும், ஏன்னா ஃபாரின் ஆப்பிள் இதில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படி இப்படின்லாம் யோசிச்சு முதல்ல ஒன்று அறுத்தேன். அறுத்தா உள்ள கண்ணங்கரேன்னு இருக்கு. ஆட்டுத்தோலை போத்தனை ஓனாயுது. 4 அறுத்து பார்த்தா 4 ஆப்பிள் நல்ல காலம். அது வேற யாருக்கும் கொடுக்காமல் போயிட்டோன்னு யோசித்தேன். இது யாருக்கும் கொடுத்து அனுப்பலான்னு யோசித்தோம். இது அவங்கள நம்ம 4 வச்சு சாப்பிட்ருக்க முடியாது, யாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஆனால் பார்த்தா அது கெட்டு போய் கிடக்குது உள்ளே பாருங்கள். எனவே வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஆனால் அது விதைக்கப்படும் நிலத்தை பொறுத்து தான். தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள். ஆனாலும் இந்த தேவனுடைய ஜனங்களாகிய இந்த திராட்சை கொடிகள் விளையக்கூடிய நிலம் எது என்றால் எகிப்து அல்ல. எனவே தான் அவர்கள் எகிப்தில் இருக்க மட்டும் தேவனை தொழுது கொள்ள முடியல. எகிப்தில் இருக்க மட்டும் தேவனை தொழுது கொள்ள முடியாதனால்தான் தேவன் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசி மோசையை அனுப்புகிறார், என் ஜனங்களை போகவிடு என்று பார்வனை கேட்ட பொழுது அங்கே பார்வன் என்ன சொன்னான், ஏன் போக வேண்டும், அவர்கள் எனக்கு உழைக்கத்தக்கதாக அடிமைகளாக நான் வைத்திருக்கேன், ஏன் அவர்களை என்னை போக கொண்டு போக விரும்புகிறேன்னு கேட்ட பொழுது அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் நாங்கள் வனாந்தரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினோம். ஏன் இங்கே தொழுது கொள், இங்கே உனக்கு என்ன எத்தனை சபை உனக்கு நான் கட்டித்தருகிறேன், நான் ஒரு ராஜா, எவ்வளோ அலங்காரமான சபை உனக்கு கட்ட வேண்டும் கட்டித்தருகிறேன், இங்கே தொழுது கொள்ளு, ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க நீங்கள் வனாந்தரத்தில் போ, இங்கே நாங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியாது, தேவன் இங்கே வர மாட்டார், தேவன் எங்கே வருகிறாரோ அங்கே தான் நாங்கள் போக முடியும். வனாந்தரத்திலே தேவனுக்கு பலியிட சொல்லு பாருங்கள். எனவே அங்கே அவர்கள் அதிலிருந்து பிடுங்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எகிப்திலே நீங்களும் நானும் ஒரு பிசாசனுடைய ராஜ்யத்திலே, பிசாசனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். நீங்களும் நானும் திராட்சை கொடிகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆமேன். அநேக நேரங்களிலே தவறான ஒரு நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம், தவறான ஒரு சிந்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம், தவறான ஒரு அபிப்பிராயத்தில் இருந்து கொண்டிருப்போம். வி ஆட் டு பி பிளக்ட் அவுட். நாம் அதிலிருந்து பிடுங்கப்பட வேண்டும். இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு நீங்கள் பல சிந்தனைகளோடு இங்கே அமர்ந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் செய்தியில் இருக்க மாட்டீர்கள். உங்களை அந்த தவறான சிந்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செய்திக்கு உள்ளே நடத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் கூடுதல் நமக்கு வீணாக இருக்கும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாவர் நம்மை அவர் தான் பிடுங்க வேண்டும். உங்களுடைய அவிசுவாசத்தில் அவரை நம்மளை பிடுங்க வேண்டும். சுகவீனத்திலிருந்து அவர் நம்மை பிடுங்கி சுகத்திலே அங்கே நம்மளை நாட்ட வேண்டும். ஆமேன். கட்டுண்ட இடத்துல நம்மளை பிடுங்கி நம்மை விடுதலையான ஒரு இடத்துலே நம்மளை நாட்ட வேண்டும். யார் செய்ய வேண்டும், பரிசுத்தாவியார் தான். எனவே அவர் என்ன செய்கிறார், அங்கே அங்கே எகிப்தில் இருந்த திராட்சை கொடியை அங்கே எடுக்கிறார் பாரு. ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் பாருங்க. இங்கே இதற்கு உதாரணமாக இந்த சங்கீதக்காரன், ஏன் இந்த சங்கீதக்காரன் இதை இவ்வாறு அதை பாடுகிறார், ஏன் சங்கீதக்காரனுக்கு தெரியும்
அவர்கள் எகிப்திலே வாழ்வதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் நாட்களிலே எவ்வளோ சுபிட்சமாக வாழ்ந்தார்கள், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. தேவன் அவர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார். தாவீதுக்கு தெரியும். எனவே தான் அவர்கள் அங்கே இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, அவர்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீங்களும் நானும் பல மார்க்கங்கள் வழியாக தான் வந்திருக்கிறோம். பல மார்க்கங்களின் நிலங்கள் வழியிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய வித்துக்களாக இருந்தபடினால் நாம் இருக்கிற அந்த மார்க்கங்களிலே நாம் அங்கே வளர முடியாது, தேவனுடைய கனிகளை கொடுக்க முடியாது. எனவே தான் நாம் எங்கேருந்து வந்தோம், பல மார்க்கங்களிலிருந்தும் பல ஸ்தாபனங்களிலிருந்தும் நாம் வாழ்ந்து போயிருந்த ஸ்தாபனங்கள் அங்கே தேவனுடைய விதையானது வளர்க்கப்படக்கூடிய கனி கொடுக்கக்கூடிய நிலங்களாக இல்லாதபடினால் நாம் வெளியே வந்தோம். இருந்த வேதவசனம் சொல்கிறது, நீ அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்த சொல்லுகிறது, அவளை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தரே ஸ்தோத்திரம். எனவே பாருங்கள், எனவே தான் நாம் அங்கே இங்கே பௌரோ தாவி சொல்லும் பொழுது இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 92:13 பாருங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபோன் உள்ள கேதுரிப்பில் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து எப்போ கனித்தராங்க, முதிர் வயதிலும், முதிர் வயதில் தான் கனித்தருவாங்கன்னு சொல்லலை. என் அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுது வாலிப நாட்களில் என்ன நண்பர்களை சொன்னாங்க, என்னடா இந்த இந்த வாலிப வயசில் நீங்கள் போய் வாலிப வயசில் நம்ம அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆனோடனே கண்ணாடி பூத கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம ஈஸ்டரில் உட்காந்துட்டு அப்போது பைபிளை படிக்கிட்டேன் நாங்கள். ஆமே கத்திரி. அவர்கள் முதிர் வயதிலும் ஆமே கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். நீங்களும் நானும் பெற்றிருக்கிற சந்தோஷம், சமாதானம், இழைப்பார்தலும் இந்த உலகத்தில் எவருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியம். ஆமே கத்திரி ஸ்தோத்திரம். ஆம் பெருமாள். எனவே அங்கே நாம் அங்கே அந்த திராட்சை கொடி, அந்த இஸ்ரவேல் ஜனமானது அந்த திராட்சை கொடியை தேவன் நினைச்சுக்கிறார். அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து வனாந்தரத்து வழியாக நடத்தி கொண்டு வந்து வனாந்தரத்துலேயும் அதை விதைக்கலை, அது எங்கே நாட்டுகிறார் அவர், அந்த திராட்சை செடி அங்கே கொண்டு வந்து நேராக கானான் தேசத்திலே. கானான் தேசம்தான் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசமாக இருக்கிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்திலே வந்த உடனே அவரவர்கள் அவரவர்களுடைய ஆகாரத்தை அவரவர்களுடைய நிலத்திலே சொந்த ஆகாரத்தை புசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வனாந்தரத்தில் அவங்க புசிக்கலை, அவர்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் அங்கே வந்த பொழுதோ அவர்களுக்கு சொந்த ஆகாரத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய நிலத்திலே அவர்கள் கானான் வாக்கு தன்னம்முடைய தேசத்தில் அவர்கள் விதைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய சொந்த கனியை அவர்கள் பிறப்பித்தார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பாட்டிலே விதைக்கப்படும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நாம் இன்றைக்கு நீங்களும் நானும் எதிலே விதைக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பாட்டிலே விதைக்கப்பட வேண்டும். ஆமே. ஆண்டு சொல்லவில்லையா, பேதுரு அப்போஸ்தலனிடம் சொன்னார் அவர், அவருடைய இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை இந்த மக்கள் என்னென்று குரல் சொன்ன பொழுது அப்பொழுது பேதுரு அபிஷேகத்தில் எழுந்து நின்று நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, முதல் வருகையிலே தேவனாய் கர்த்தர் உம்முடைய சரீரத்திலே மறைந்து அவர் வெளிப்படுகிறார் என்று பேதுரு அந்த வெளிப்பாட்டை பெற்றான். தேவன் அவருக்குள் மறைந்திருந்தார், பிதாவாகிய தேவன் அவருக்குள் மறைந்திருந்தார். இயேசு என்ற சரீரமானது அவரை மூடியிருந்தது, திரையாயிருந்தது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும் என்று சொன்னார். பிதாவானவன் சொல்லும் பொழுது எல்லாம் யோசிச்சுட்டாங்க, மேலே அவர் பார்த்து பார்த்து ஜெபிக்கிறார், மேலே தான் இருக்கிறாருன்ட்டு. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, பிதாவானவர் மேலே இருக்கிறாருன்னு.
ஆனால் பிதாவினர் எங்கே இருந்தார்? இயேசுக்குள்ளே இருந்தார். அவர் இப்படி பார்த்தா ஜெபிக்க முடியாது, பிதாவே எனக்கு தாரம் ஆண்டவர். இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படிப்பா ஜெபம் பண்ணுறீங்க? இயேசப்பா எங்கே இருக்கிறாரு? உங்கள்கிட்ட மேலே இருக்காரா, கீழே இருக்காரா, நடுவில் இருக்காரா? இங்கே இருக்கிறார். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? மேலே பார்த்தேன், அதாவது நம்மளை தாழ்த்துகிறோம். அவர் மேலே, அவர் உயர்வாக இருப்பதாக நினைத்து நம்மை தாழ்த்துகிறோம். ஆமென். அந்த ஒரு இயற்கையான அமைப்பின் பிரகாரம், முறைமை பிரகாரம் அதை செய்ய வேண்டிய முறையாக இருக்கிறது ஒழிய, நாம் தேவனை கர்த்தர் மேலே இல்லை, இங்கே இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே தான் பாருங்கள், இங்கே இருக்கிற தேவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, பிதா பிலிப்பா பூசன், பிலிப்பா பூசன் வருகிறார், ஆண்டவரே நீங்கள் எப்போ பார்த்தாலும் மேலே பார்த்து என் பிதா என்பது காண்பிக்காவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுற ஆண்டவரே. பிதா எங்கேயோ வயசானவராக ஒரு நரமு தாடியை வைத்துக்கொண்டு, நர முடியை வைத்துக்கொண்டு, ஒரு தடியை வைத்துக்கொண்டு, கண்ணாடி போட்டிருக்காரன்னு தெரில எனக்கு, அவங்க உருவைத்த அந்த படத்தில் வயசாகிட்டா கடையை போடணும் இல்லை, அந்த படத்தில் கண்ணாடி போட்டிருக்க மாதிரி தெரில. அப்படி அவர் அமர்ந்து குறை வச்சு ஒரு படத்தை வச்சுருக்காங்க, இவர் தான் பிதான்ட்டு. பிதாவுக்கு வயசானவராக இருப்பார், அப்புறம் அவர் மறிச்சு போயிடுவார். வயசாகிட்டா அடுத்தது மரணம் தானே? ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உருவ அமைப்பு பாருங்கள், அது எங்கேருந்து வந்தது? இந்த வெளிப்பாடு அந்த எகிப்திலிருந்து அந்த வந்த வெளிப்பாடு. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன செய்கிறார் அங்கே தேவனை இயேசு கிறிஸ்து? நான் வந்து பிள்ளை இப்போ கேட்க முடியும், என்ன ஆண்டவரே நீ பிதா காட்டினா செய்ய மாட்டேன், பிதா காட்டினா சொல்ல மாட்டேன், ஏதோ கேட்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பிதாட்ட கேட்டு வரேன், ஏதாவது கேட்டே இருப்பேன், நான் பிதாட்ட என்ன நேரம் என்ன வரல, நான் பிதாட்ட சொல்லி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவங்க தாயார் வராங்க, என்ன மகனே நீ அவங்களுக்கு திராட்சாரசம் காலி ஆயிடுச்சு, சீக்கிரம் அவங்க செய் அப்படின்னா, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அண்டு ஆமீன். என்ன பிலிப்புக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, பிதாவாகிய தேவன் எங்கே தான் இருக்கிறான்னு தெரில, இவர் மேலே பார்க்குறாரு, எங்கே போனாலும் மேலே பார்க்குறாரு, அவர் இப்போ பிதா மேலே கூட வந்துனே இருக்கிறார் இவர் என்று ரொம்ப சந்தேகம் வந்து பிதா பிலிப்பு வந்து ஆண்டாட்ட வந்து கேட்குறார், ஆண்டவரே கொஞ்சம் வாங்க, உங்களுடைய ஜெபத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மேலே பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணுறீங்க, யாரை பார்க்குறீங்க, எப்படி அவர் இருக்கிறார், எப்படி அந்த உருவத்தில் இருக்கிறார் என்று கேட்டபொழுது, யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் அங்கே இயேசுவை நோக்கி, இயேசு பிலிப்பை சொப்பி, ஏ பிலிப்பே இவ்வளோ காலம் நான் உன்னோடு கூட இருந்து என்னை நீ அறியவில்லையா? ஆமென். பாருங்கள், 14 நல்லா அற்புதமாக ஆண்டரது பதில் கொடுக்குறாரு பாருங்க, என்னை நீ அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்த்தினாலே போதும், நீ பிதாவை கண்டான். அது யார் பார்த்தா? பேதுரு பார்த்துட்டார். ஆமேன். பேதுரு அவருக்குள்ள இருக்கிற பிதாவை பார்த்துட்டார். பிதாவை மறைந்திருக்கிற அந்த ஆவியாக இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனை பேதுரு அவரை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, மாம்சத்தையும் ரத்தத்தையும் பார்த்துட்டு நீ அதை உனக்கு வெளிப்பாடு வரல, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான். சில பேர் சந்தேகம் ஆகிடுது, பரலோகத்தில் இருக்க பிதான்னு சொல்கிறாரு, அப்போ பரலோகத்தில் பிதா உட்காந்துருக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்ல, பரலோகம் பூமியில் இருக்குன்றார். ஒரே குழப்பமாக இருக்குல்ல, குழப்பம், தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. இங்கே தானே தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை அவர் அந்த மறைத்திருக்கிறார். இந்த வெளிப்பாட்டின் மேல் கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார் பவுல். பேதுரு சொல்லும் பொழுது, பேதுருவே நீ பேதுருவாயிருக்கிறாய், நான் யார், எனக்குள்ள யார் வாசம் செய்திருக்கிறார், அந்த தேவனும் நானும் ஒன்று. ஆமேன். இயேசுக்கு சொல்லவில்லையா, நானும் பிதாவும் ஒன்று, நானும் பிதாவும் ஒன்று என்று நீ விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள். அதாவது பாவம் அர்த்தம் என்றால் அவிசுவாசம். நானும் பிதா என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உன்னுடைய அவிசுவாசத்தினாலே நீங்கள் சாவியர்கள் என்றால் செத்து போயிட மாட்டாங்க, என்னிடம் இருந்து பிரிந்து போய்விடுவீர்கள். மரணம் என்பது பிரிவாயிருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே என்னோடு கூட நீங்கள் சேர வேண்டும் என்றால் என்னை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் என்னோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும், என்ன இடத்துல நீங்கள் ஜெபிக்க முடியும் என்று பேதுரு சொல்லும் பொழுது, அங்கே பேதுரிட்ட சொல்லும் பொழுது, இந்த கல்லின் மேல் நான் யார் என்ற இந்த வெளிப்பாட்டை பெற்ற இந்த வெளிப்பாட்டின் மேல்
உன் ஆலயத்தை கட்டுவேன். பேதுரப்போ சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவனுடைய ஆத்ம ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அவர் தான் கட்டணும், வெளிப்பாட்டை அவர் தான் கொடுக்க வேண்டும். பாருங்கள், திராட்சை செடியை தேவன் என்ன செய்தார், அந்த எகிப்திலிருந்து அவர் தான் புடுங்குகிறார். நீங்களும் நானும் தேவனை தேடி வரல. ஆமென். நீங்களும் நானும் தேவனை தேடி வந்தோம். நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னார். பரலோகத்து தேவன் அவரை நீங்கள் தேவனை தேடி போகணும்னா எங்கே போகணும் நீங்கள்? நீங்களும் நானும் தேவனை தேடி போக வேண்டும் என்றால் எங்கே போகணும்? பரலோகத்தில் தான் போகணும் இல்லையா? பரலோகத்தில் தான் தேவன் இருக்கிறார். எனவே தேவன் என்ன செய்தார், நீங்களும் நானும் அவரை தேடி போகலை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இறங்கினார். இறங்கி நம்மை போல் மாம்சமானார். ஏதோ பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது பாருங்கள், அங்கே 1 தீமோத்தேயு 3:16 சொல்லும் பொழுது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியா இருக்கிற தேவன், பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, கண்டவன் உயிரோடு இல்லை. எனவே பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் அவர் மாம்சமாகிய இயேசுவின் சரீரத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளன்று விளங்கப்பட்டார். தேவ தூதரால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். யார் இவர்? யாரை பற்றி கூறுகிறார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவேதான் அந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, அங்கே 1 யோவான் நினைக்கிறேன், அதில் சொல்லும் பொழுது முதலாம் வசனம், யோவான் நிருபம், முதலாம் நிருபம், முதலாம் வசனம், முதலாம் அதிகாரம், முதலாம் வசனம், ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் எப்பொழுதிலிருந்து, ஆதியாம் நாட்களிலிருந்து. ஆமென். யோவான் பிறப்பிற்கு முன்பாகவே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். இவர்கள் காலத்திலே 4000 ஆண்டுகள் கழித்து இயேசுவின் காலத்தில் வந்தபொழுது நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். யாரை பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்துவ. அவர் ஊழித்த இருக்கும் பொழுது நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். எனவேதான் அதே யோவான் பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை நம்மத்திலே மாம்சமானது இயேசுவின் சரீரத்திலே. அவரால் தேவன் ஒருவர் தான் என்பதை குறித்ததான தெளிவு வேதவசனத்திலே விளக்கமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நான் ஒருவரே. அவருடைய அலுவல்கள் தான் ஒவ்வொரு காலத்தும் பிதாவாகிய தேவன் பிதாவுடைய அலுவலை புரிந்த பொழுது அதே தேவன் தான் செய்தார். குமாரன் காலத்தில் வந்தபொழுது அதே தேவன் மாம்சத்திலே மறைந்து அதே அலுவலை செய்தார். பின்பு இப்பொழுது பரிசுத்தாவியாகிய அதே தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். எனவே பவுல் அப்போஸ்தலன் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, இங்கே பிலிப்பு கேட்கும் பொழுது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, எனவே இந்த எகிப்திலிருந்து இந்த திராட்சை செடியை தேவன் கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்திலே அதை அங்கே பதிய மட்டும், அந்த நிலத்திலே விதைக்கப்படும் மட்டும் தேவனை இழைப்பார்லார். தேவனுக்கு இழைப்பாறுதல் கிடையாது. ஆமேன். ஏனெனில் தேவனுடைய ஜனங்களை அவர்தான் அந்த ஜனங்களை அழைத்தார். அப்படின்னா அந்த ஜனங்களே அவர் முற்றுமுடியாக அவர் சரியாக அவர்களை இழைப்பாறத்தக்கதான ஒரு இடத்துல கொண்டு போக மட்டும் தேவனை இழைப்பாற முடியாது. நம்மையும் தேவன் அப்படிதான். நம்மையும் தேவன் பல மார்க்கங்களை எங்கெங்கோ இருந்தாலும் தேவனை கர்த்தர் நம்முடைய அழைத்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமன்றங்களாக்க மகிமைப்படுத்தியிருக்கார். நம்மை அழைத்து அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசமாகிய நமக்கு எது என்றால்
யோவேல் எழுதின தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுப்பேன். நமக்கு வாக்குத்தத்தமற்ற தேசம் எதுனால் பரிசுத்தாவின் பிரதேசம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தாவின் பிரதேசத்துக்குள் நம்மை திராட்சை செடியாகிய நம்மை முன்குறிக்கப்பட்ட விதைகளாகிய நம்மை அந்த பிரதேசத்தில் விதைக்கு மட்டும் தேவனுக்கும் இழைப்பாறுதல் கிடையாது, நமக்கும் இழைப்பாறுதல் கிடையாது. அங்கே கானான் தேசத்திலே போய் அவர்கள் அது வரைக்கும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆகாரத்துக்காக எல்லாவற்றுக்கும் அவர்கள் போராட்டம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆனால் கானான் தேசத்திலே போன உடனே தே ஆர் செட்டில்டு. ஆமே கர்த்தர் சொல்லும். எனவே தான் பாருங்கள், திராட்சை செடி எங்கே அது விதைக்கப்பட வேண்டுமோ அங்கே விதைக்கப்பட்டால்தான் அது அதற்குரிய அதனுடைய பலனை அதை கொடுக்க முடியும். ஆமே இங்கே பாருங்கள், வேதத்திலே பழைய புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்டு வருமானால் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே மத்திய யோவான் சுவிசேஷத்திலே சமரியா ஸ்திரம் வருகிறாள். சமரியா ஸ்திரீ ஒரு திராட்சை செடியாக இருக்கிறாள். சமரியா ஸ்திரீ ஒரு திராட்சை செடி. அவருடைய வாழ்க்கையானது பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் ஒரு மோசமான ஒரு விபச்சார வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த திராட்சை செடியை அவள் வாழும் இடத்திலிருந்து தேவன் எடுத்து அவள் உண்மையாக தேவனுக்கு பிரியமான ஒரு கனியை கொடுக்கத்தக்கதாக அதை எதிலே அவர் விதைக்கப்பட வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும். ஆமேன். தேவனுடைய நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். ஆமேன். பரிசுத்தாவின் பிரதேசத்தில் அவளை விதைக்கப்பட வேண்டும். அந்த ஸ்திரீ அவனை சந்திக்கும் பொழுது அவள் வருக அவளை அந்த ஒரு ஸ்திரீயை மாத்திரம் இந்த சந்திக்க அந்த தேசத்துக்கு வருகிறாள். வருகிற தேவனை கற்று வரும்பொழுது அவளுடன் என்ன செய்கிறார், அவளுடன் பேசுகிறார். அந்த தேவனுக்கு தெரியும் எது திராட்சை செடி என்று. நமக்கு தெரியாது யார் திராட்சை செடி என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அந்த ஒரு ஸ்திரீயை சந்திப்பு. ஆனால் அந்த திராட்சை செடியானது பார்ப்பதுக்கு எப்படி இருந்தது உலகத்தாரால், அது அருவறுக்கப்பட சூழ்நிலை இருந்தது. ஆனால் உள்ளேயோ தேவனால் முன்குறிக்கப்பட்ட திராட்சை செடியாக இருந்தது. அந்த திராட்சை செடியானவள் அவள் இருக்கிற அந்த நிலத்திலேயே அவளால் கனி கொடுக்க முடியல. ஆமேன். எனவே பாருங்கள், அவள் சொல்கிறாள், ஆண்டவர் வரும்பொழுது இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலாம், நீ பெரியவரா, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவனும் அதில் குடித்ததுண்டே. அவள் அந்த அவளுடைய சரீரத்தில் போஷிக்கக்கூடிய அந்த தண்ணீரை மாத்திரம் குடித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த தண்ணீரானது அவளுடைய வாழ்க்கையை மாற்றலை. அந்த தண்ணீரானது அவளுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை. அது பாரம்பரியமாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவளுடைய மாற்றக்கூடிய தண்ணீரை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நீ இந்த தண்ணீரிலே உன்னுடைய விதையை வைப்பேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். நான் குடிக்கும் தண்ணீரை நீ குடிப்பேன் என்றால் அதிலே உனக்கு வாழ்க்கை மாறும். என்ன சொல்றப்ப, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமேன். கர்த்தரி ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்கள், அந்த சமாரிய ஸ்திரீ சந்திக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து வந்த காலமானது மோசையுடைய செய்தியாகிய நியாயப்பிரமாணம் முடியக்கூடிய ஒரு நேரம், கிருபையின் பிரமாணமாகிய செய்தியை அறிமுகப்படுத்தும் ஒரு நேரம். ஆமேன். கிருபையின் பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்த போகிறார். ஆனால் மோசே தேவன் கொடுத்த அதே செய்தியானது அதே பிரமாணத்தை முடியக்கூடிய ஒரு நேரம். இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு இடையிலே இந்த சமாரிய ஸ்திரீ நிற்கிறாள். இவள் பாரம்பரியமாக மோசேயினுடைய பிரமாணத்தை அவள் பின்பற்றி கொண்டவள். அது முடியக்கூடிய ஒரு நேரம் வரும்பொழுது மோசேயின் பிரமாணம் அவளை விடுவிக்கப்பட முடியாது. அவள் விடுவிக்கப்பட ஒரு நேரம் வரும்பொழுது ஒரு புதிய பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள் நுழையும் பொழுதுதான் அவள் விடுவிக்கப்பட முடியும். அந்த திராட்சை செடி என்ன செய்கிறார், மோசேயினுடைய பாரம்பரியமான அந்த உபதேசத்திலிருந்து தேவன் என்ன செய்கிறார், நியாயப்பிரமாணத்தை கிருபையின் பிரமாணமாக மாற்ற ஒரு புதிய செய்தியை, ஒரு மகத்தான செய்தியை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். இந்த நிலத்திற்குள் அந்த வித்து புதைக்கப்படுமானால் அப்பொழுதுதான் அந்த வித்துக்கு ஆத்ம விடுதலை மாத்திரமல்ல சரீர விடுதலையும் தேவன் கொடுக்கிறார். ஆமே. விபச்சாரியை வாழ்ந்து கொண்டிருந்தவள். ஆனால் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே சிக்கி இருக்கிறது தேவன் முன்குறிக்கப்பட்ட திராட்சை செடி. ஆமே. அவள் விடுதலை கிடைக்கல. அவள்
அவள் என்ன செய்கிறாள்? அங்கே இருந்து கொண்டு அந்த அதே வியாக்கியானம் பண்ணுகிறாள். அதே மோசையுடைய செய்தியை யாக்கோபு கொடுத்த அந்த கிணத்தை கொடுத்து அவள் தவறான வியாக்கியானம் செய்கிறாள். இந்த இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்காத அந்த அந்த யாக்கோபின் கிணறை தினந்தோறும் வந்து சந்திக்கிறாள். ஆனால் இவள் விடுதலை கிடைக்கக்கூடிய நீரூற்றாகிய தேவனை கர்த்தர் அங்கே நிற்கிறார். ஆமென். அவளை சந்திக்க வந்திருக்கு. உங்களை என்னையும் தேவனை கர்த்தர் அப்படி தான் சந்திக்க வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளோ சிக்கல்களுடைய உபதேசங்கள் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு ரட்சிப்பின்பு சொல்லும்போது எல்லாரும் யோசிக்கிறவர்கள், நீ மனத்தை இயேசு ஏற்றுக்கொண்டிட்டுனா ரட்சிக்கப்பட்டப்பா. அது அல்ல மறுபிறப்பின்பு. மறுபிறப்பின்பு இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மறுபிறப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே பாருங்கள், இந்த இந்த ஸ்திரியானவள் வந்த பொழுது அவளிடம் அங்கே கூறுகிறார். கூறி, நீ திராட்சை செடிதான், முன்கூறிக்கப்பட்டு வித்து தான், உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறவர் நானே, உன்னை எடுக்கக்கூடிய அந்த திராட்சை எடுக்கக்கூடிய தோட்டக்காரன் நான் தான் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். எனவே இவள் என்ன செய்கிறார்? அவளுடைய வாழ்க்கை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த திராட்சை செடியினுடைய உன்னால் ஏன் இந்த வாழ்க்கையிலே உன்னால் விடுதலை இல்லை, நீ ஏன் விடுதலை அற்றவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அவளுடைய வாழ்க்கை குறித்த கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவள் என்ன புரிந்து கொள்ள, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்ன பொழுது உன்னுடைய புருஷனை கூட்டிக் கொண்டு வாங்க, எனக்கு புருஷன் இல்லைன்றான், எனக்கு புருஷன் இல்லை. நீ உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் ஒரு புருஷங்கிட்ட வாழ்ந்து அவனும் உன் புருஷன் இல்லை என்று சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ உன்னுடைய விதையாண்டு விதைக்கப்பட வேண்டிய நிலங்கள் அது இல்லை. அந்த வாழ் நீ வாழக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அல்ல. நீ சரியாக இயற்கையான வாழ்க்கையிலும் சரியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அதை அறிமுகப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது என்ன செய்தார் அந்த தோட்டக்காரர்? அவர் பல ஆண்டுகளாக கனி கொடுக்க முடியாதபடிக்கு அந்த செடியானது அந்த 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 நிலத்தில் இருந்து என்ன செய்து கொண்டிருந்தது? அது அது வேதனையோடு தான் இருந்து கொண்டிருந்தது. கனி கொடுக்க முடியல, விடுதலை பெற முடியல. இன்றைக்கு அநேகர் விடுதலை பெற முடியாத சில பாவங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் விடுதலை பெற முடியல? நீ இன்னும் எகிப்திலே நீ நாட்டப்பட்டவனாக இருக்கிறாய். எகிப்திலிருந்து தேவனை கர்த்தர் உன்னை பிடுங்கி வெளியே கொண்டு வர வேண்டும். உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய கோபங்கள், உன்னுடைய முறுமுறுப்புகள், உன்னுடைய பல தீய பிசாசின குணங்கள் உன்னிடத்தில் போக வேண்டும் என்றால் தேவனை கர்த்தர் உன்னை பிடுங்க வேண்டும், குமாரன் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த செடியானது தன்னை விடுவிக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தால் ஒழிய தேவன் விடுவிக்கப்பட முடியாது. தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமீன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே அந்த ஸ்திரியை பார்த்து உன்னை நான் விடுவிக்க வந்திருக்கிறேன், கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், நீ இப்பொழுது உன்னை ஒப்பு கொடு சொன்ன பொழுது அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் யார் என்ற வெளிப்பாட்டை பெற்றாள். இயேசு கிறிஸ்து ஆண்டு வெளிப்பாட்டை பெற்ற பொழுது தேவனை கர்த்தர் அவரை என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த ஸ்திரியை பார்த்து அங்கே முதலாம் சங்கீதம் அங்கே முதலாம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரத்தில் கோராமலும். இந்த இடத்திலே தரித்திற்கு மட்டும் இந்த திராட்சை செடியானது பலன் கொடுக்க முடியாது. எங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாவிகளுடைய வழி பரியாசக்கார உட்காரத்தில் திராட்சை செடி பலன் கொடுக்க முடியும். திராட்சை செடி பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே இருந்து பிடுங்கப்பட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உனக்குள் உண்டாக வேண்டும். நீ செய்கிற காரியம் தவறு என்பதை நீ உணர்த்தப்பட வேண்டும். என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், நான் அவரை நேசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே அந்த விருப்பம், நீர் வாழ்கிற காரியமான வாழ்கிற நிலமானது ஒரு அசுத்தமான கனிகளை கொடுக்கிற நிலம் என்பதை புரிந்து கொள்வாய் என்றால் தேவனுடைய ஜனம் கர்த்தர் திராட்சை கொடியை பிடுங்கி அவர் வாக்குத்தத்தம் தேசத்தில் நடக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சரியாக அவன் அந்த திராட்சை செடி சரியான இடத்திற்கு வரும்பொழுது தான் பாருங்கள் அந்த திராட்சை செடி என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்.
எங்கே நாட்டப்பட வேண்டும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் மக்கள் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் எங்கே இருந்த மட்டும் அவன் அங்கே தன்னுடைய கனியை கொடுக்க முடியவில்லை, அவனுடைய வாழ்க்கையான கொடுக்க முடியல, அவனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்விதான் கண்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நீர்க்கால்களின் ஓரமாக பரிசுத்தாவின் பிரதேசத்திலே நாட்டப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தன் காலத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். இலைங்க உதிர்ந்து போச்சுன்னா கனி கொடுக்குமா? ஒரு மரம் இல்லையா? இலை பாருங்க, ஒரு தோட்டக்காரர் ஒரு செடியை பார்க்க வந்திருக்கிறார். ஒரு எஜமான் வந்த பொழுது அந்த தோட்டக்காரர் அந்த செடியை பார்க்கிறார், இந்த செடி 3 வருஷம் இத்தனை வருஷம் ஆகியும் கனியை கொடுக்கலையே, என்ன தோட்டக்கார நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? இது செடியும் கனி கொடுக்கல, இது பூமியும் கெடுத்து போடுகிறது. ஆமென். அதில் இன்னொரு செடியை வச்சாத அது கனி கொடுக்கும் இல்லையா? கனி கொடுக்காத ஒரு செடியை நல்ல பிளாஸ்டிக் செடிங்கெலாம் நீ நிறைய பேர் வச்சுன்னுக்குறாங்க. எதுக்காக வச்சுன்னுக்குறாங்க? ஒரு பிளாஸ்டிக் தொட்டி வர்றது, பிளாஸ்டிக் தொட்டிக்குள்ள பிளாஸ்டிக் செடி, பிளாஸ்டிக் பூக்கள். ஆமென். உண்மையான பூக்கள் உண்மையான செடிகள் இருக்கும், எதுக்கு பிளாஸ்டிக் எல்லாம்? ஆமென். ஆனால் அந்த பிளாஸ்டிக் செடியில் என்ன அதுக்கு இன்னொன்று பாருங்க, பிளாஸ்டிக் பூக்களும் கூட பிளாஸ்டிக் பழம் வேற, என்னென்ன கனி கொடுக்குதான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே ஒரு கனி கொடுத்தால் அடுத்த தோட்டக்கார் என்ன பண்ணுவார் அந்த மரத்தில் இந்த கனியை பார்த்துட்டு? ஒரு மரம் கனி கொடுக்க ஆரம்பித்தால் தோட்டக்காரர் என்ன செய்து விடுவார்? அந்த கனியை பார்த்து வெட்டி போடுவாரா? ஒரு மரத்தில் கனி கொடுக்கறத தோட்டக்கார் பார்த்துட்டா என்ன செய்வார்? கனியை பார்த்தால் என்ன செய்வார் தோட்டக்காரர்? எதுக்காக விதைச்சார் அவர்? அப்போ தோட்டத்தில் மரத்தில் கனியை பார்த்தனா என்ன செய்வார்? பறித்து விடுவார். சபையாண்டு முதிர்ச்சி பெற்று விடுமானால் தேவன் பறித்து விடுவார். இந்த பூமியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற சபையானது, நீங்க நானும் வளர்ந்து கொண்டிருக்கிற சபையானது, நாம் கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் தேவன் எதற்காக நம்மளை விதைத்தாரோ அந்த கனியை பார்த்த உடனே என்ன செய்வார்? போதும், நீ இந்த பூமியில் வாழ்ந்தது, வா பரலோகத்துக்கு. ஆமே. பாருங்கள், வயசாயிட்டு ஏன் மறிச்சிடுறோம்? கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இயற்கையான சரீரமானது கனி கொடுக்க ஆரம்பித்தது. கனி கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுறோம்? வயசானோன்னு ஒரு ஆவரேஜாக எல்லாருமே வயசான காலத்தில் இறந்துடுறோம். அடுத்தது என்னது? கட்டணம். கட்டம் என்ன? கட்டம் வயசானோன்ன டிக்கெட் வாங்குற கட்டம் தான். நாங்களும் அந்த லைனில் தான் இருக்கிறோம். வயசாகிட்டு அடுத்து என்ன கட்டம்? என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வயசாகிட்டா என்ன ஆகிடும்னு பயப்படுறீங்களா? வயசாகிட்டா என்ன கட்டம் அடுத்தது? கட்ட டிக்கெட் வாங்குற கட்டம் தான் இல்லையா? நாங்கள் எல்லாம் கட்டையில் போக போகிறோங்க, என்னங்க எங்களுக்கு? இல்லை நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்க அப்படின்னு வாங்க வயசானவங்களாம் இல்லையா? வயசானவங்க பேச. அப்போ இயற்கையான வாழ்க்கையிலே ஒரு வயசான உடனே ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஆனோடனே மரணத்துக்குரிய நேரம் வருதுன்னு அர்த்தம். இப்போது மரணத்துக்குரிய பாதையில் இருந்து கொண்டிருக்கோன்னு அர்த்தம். இந்த சரீரத்தில் ஒரு நேரம் வரும் பொழுது இவர் என்ன பண்ணுவார்? இந்த கனியானது பறித்து கலரைக்கு போயிடுவார். ஆமே. ஒரு இயற்கையான வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் ஆத்மாவானது அது கனி கொடுக்க ஆரம்பிக்குமானால் தேவன் அடுத்த வேலையில் என்ன செஞ்சுடுறாரு? பறிச்சுடுறார். பறித்து இங்கே சாப்பிட்டு வந்துருக்க மாட்டார், பறித்து என்ன செய்வார்? அவர் எடுத்துன்னு போயிடுவார் பரலோகத்து. அந்த கனியானது புசித்து முடிக்கிற கனி அல்ல, அது நிரந்தரமாக அது கெடாமல் நித்தியமாய் வாழக்கூடிய கனி. அது இந்த ஆத்ம ரட்சிப்பானது நித்தியமாய் வாழக்கூடிய கனி அது. ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், எனவே அங்கே சமாரிய ஸ்திரியானவள் அவள் என்ன செய்கிறாள்? ஒரு ஸ்திரியானவளை சந்திக்க இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்னொரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறாள். ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து சமரிய தேசத்துக்கு போய் சந்தித்தார். அந்த திராட்சை செடியை
அங்கிருந்து பிடுங்கி அவர் சரியான நிலத்தில் சமாரிய ஸ்திரீ என்ன செய்தாள்? அவள் அவள் ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே அவள் ரட்சிப்படைந்தாள். ரட்சிப்படைந்து போய் ஜனங்களுக்கு போய் அதை சொன்னாள். கர்த்தரிஸ்தோதம். ஜனங்களை பாருங்கள், இவள் ஒரு விபச்சார ஸ்திரீயை ஒதுக்கி வைத்த அந்த கிராமமானது, இவள் ரட்சிப்பு, இவள் மூலமாக எப்படி அந்த அந்த கிராமம் ரட்சிக்கப்பட ஒரு ஒரு காரணமாக இருந்தது? ஒரு விபச்சார ஸ்திரீயுடைய காரியத்தை எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? சொன்ன உடனே அவங்க மாறியிருப்பாங்களா? சொல்லுங்க. அந்த கிராமமானது அவளை ஒதுக்கி வைத்து விட்டது விபச்சாரத்து நிமித்தம். அந்த சபையானது ஒதுக்கி வைத்து விட்டது. அந்த ஆசாரியான் அந்த ஊழியக்காரன் ஒதுக்கி வச்சுட்டு அவளுடைய யாரும் சேராதீங்கன்னு. ஆமே. ஆனால் பிரதான ஆசாரியன் பூமியில் வந்த பொழுது அவர் சந்தித்தாள். அவரை சந்தித்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அவளை மாற்றி அதே கிராமத்துக்கு அனுப்புகிறார். அசுத்தமான கிராமத்திலிருந்து வந்தாவ தேவன் அவளை பரிசுத்தப்படுத்தி அதை அந்த திராட்சை செடி அந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்து திரும்பமாக அதே அசுத்தமான கிராமத்துக்கு அனுப்புகிறார். எதோடு அனுப்புகிறார்? இவளுடைய வாழ்க்கையை, கனி உள்ள ஒரு வாழ்க்கையோடு. இவளை போய் கூறின உடனே அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா, ஏற்றுக்கொண்டிருக்குமா? வேதவசனம் உங்களுக்கு இல்லை, ஆனால் சுருக்கமாக இருக்கிறது. இவள் தன்னுடைய வாழ்க்கையிலே திரும்பமாக தன் யார் என்பதை வாழ்ந்து காண்டிருப்பாள். அதுதான் கனி. இவளுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பார்கள், மாற்றத்தை பார்த்திருப்பார்கள். என்ன இத்தனை இவளுடைய மோசமாக இருந்தாலே இவளுடைய வாழ்க்கை, இவ்வளோ இருக்கிற இவளுடைய வீடை, இவளுடைய வீட்டிலே இவளுடைய தவறான காரியம் நடந்தது, இப்பொழுது இல்லை அந்த காரியங்கள். யாராவது இவளை தவறாக அவளோடு வாழ்வதற்கு விரும்பினாலும் அதை வெறுக்கிறாளே. ஆமென். இந்த மாற்றம் இவளுக்கு எப்படி உண்டாயிற்று? அதான் திராட்சை செடியுடைய மாற்றம். இவளுடைய செய்தியை கேட்கத்தக்கதை நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார். சாட்சிகள் சொல்லுவீங்கன்னு சொல்ல, இவளுடைய வாழ்க்கையை தான் பேசுவதை காட்டிலும் இவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தக்கதாக அது அதிகமாக சத்தம் போட்டது. அதற்கு பின்புதான் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், இவளை இவளை முன்னெடுத்தல் மாட்டதுடைய காரணம் என்ன, எப்படி இது உண்டாயிற்று, இவ்வளோ ஒரு அசுத்தமான வாழ்க்கை மாற்றம் ஒன்று இருக்குமானால் இந்த தேசத்தில் இப்படி ஒரு மாற்றம் யாருக்கும் இல்லையே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்றிருக்குமானால் சம்திங் இஸ் கிரேட். ஏதோ ஒரு மகத்தான ஒரு காரணம் நடந்திருக்கிறது. உன்னை யார் மாற்றினது? நசரனாக இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவரை நான் பார்த்தேன், நாங்கள்லாம் பார்க்கல. எப்படி உனக்கு காட்சியிலே அவர் காட்சியில் நீ கண்டாய்? யாருக்கு காட்சி கொடுத்தாரு பாருங்க, தேவனை கர்த்தர். ஆமேன். கர்த்தர் பாருங்கள். எனவே ஒரு ஸ்திரியானவை சந்திக்க தேவன் அங்கே அவளை சந்திக்க சமரஜஸ்துக்கு வந்தாள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்பொழுது இவர் கடந்து போய்கொண்டிருக்கிறார். பல கூட்டமான ஜனங்கள் நெருங்கி அவரை நெருக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு ஸ்திரீ, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள வியாதியினால் பீடிக்கப்பட்டு வியாதியர் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வரும்பொழுது அவள் சந்திக்க இயேசு சந்திக்க வருகிறாள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவளும் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறாள். இவள் தன்னுடைய நிலை உணர்ந்தவளாய் பாருங்கள். தேவன் ஒவ்வொருவரையும் எப்படி எப்படி அழைக்கிறார் என்பதுதான் அது, தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யார் யாரை எப்படி அழைக்க வேண்டும்? கடந்த வாரத்தில் சாட்சியை கேட்டோம் இல்லையா, ஜானுடைய மாமியாருடைய சாட்சி. அந்த சகோதரி எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை குறித்து, அந்த சகோதரி எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை தேவன் அறி, அந்த சகோதரி வழியிலே போய் தேவன் சந்திக்கிறார். நம் சில பேருக்கு சந்திப்பு மிகவும் லகுவாக இருக்கும், சில பேருக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சந்திப்பு ஒன்று தான். ஆமேன். கர்த்தரிஸ்து. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இவர் அந்த விடுதலைக்காக அவள் ஓடி இவர் கேள்விப்பட்டாள். அவரை குறித்து விடுதலை அளிக்கிறவர் அவர் நகரத்தில் வந்திருக்கிறார், கிராமத்தில் வந்திருக்கிறார். அவர் இங்கே ஊழி செய்து கொண்டிருக்கிறார். நீ போய் பாருங்கள், கேள்விப்பட்டாள். உடனே அவள் என்ன செய்தாள்? அவளை பின்தொடர்ந்து வருகிறாள். ஆமேன். அந்த திராட்சை செடியானது தன்னுடைய நிலைமையோடு வருகிறது. தான் எப்படி இருந்ததோ தன்னுடைய வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு அவரை சந்திக்க வருகிறாள். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமானை ரட்சிக்க அவர் வரவில்லை, பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க வந்தார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், எனவே அந்த பெரும்பாடல் ஸ்திரீ அங்கே வந்து அவர் என்ன செய்கிறார்?
இவள் வருகிறார் என்பது இவள் எதற்கு போகிறாள் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த கூட்ட ஜனத்து மத்தியில் இவர் என்ன செய்கிறாள், இவள் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் என்னை இந்த பாழான இந்த வியாதியின் அந்த நிலத்திலிருந்து இந்த திராட்சை செடியை தேவன் பிடுங்கி எனக்கு சுகமுள்ள ஒரு நிலத்தில் என்னை பதிய வைப்பார் என்பதை அவள் வெளிப்பாட்டினால் அறிந்திருந்தாள். வெளிப்பாடு ஒன்றுதான் அவள் விடுவிக்க முடியும். இவள் பெற்ற வெளிப்பாடு பாருங்கள், அவரை முகமுகமாக தரிசித்ததில்லை, அவருடைய அற்புதத்தை பார்த்ததில்லை, அதிசயத்தை பார்த்ததில்லை. அந்த பெரும்பாடல் ஸ்திரீ கேள்விதான் பட்டாள். கேள்விப்பட்ட உடனே அடுத்தது என்ன செய்தாள், அவள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அதை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கவில்லை. அவள் அடுத்தது என்ன செய்யறப்பார், மார்க்கோவின் சுவிசேஷம் 5 அதிகாரம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். முதல்ல அவள் கேள்விப்படுகிறாள், பின்பு அவளுக்குள் விசுவாசம் வருகிறது. ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே என்ன செய்கிறாள், கிரியிலே செய்ய ஆரம்பிக்கிறாள். உடனே அவர் வீட்டை விட்டாள், அவளுக்கு கொடுத்த எல்லாருமே அவர் அவங்க அங்கே இருக்கிற நண்பர்களோ உற்றார் உணர்வுகளோ அவர் வெளியே வேகமாக போகிறது குறித்து அவர் கேட்டிருப்பார்கள். இன்றைக்கி எந்த டாக்டர்கிட்டம்மா போகிறான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. அவள் எவ்வளோ டாக்டர் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவளுக்கு அந்த பெரும்பாடு நிற்கலை. 12 வருஷம் நான் ஸ்டாப். ஆனால் அந்த விடுதலை அளிக்க விடுதலை பெற வேண்டும். அதில் விடுதலை பெறுவதற்குரிய வழி அவர் எங்கேயோ தேடி பார்த்தும் அவள் முயற்சினாலே அவள் அதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவள் சோர்ந்து போன ஒரு நேரத்தில் நோ ஹோப்ஸ். தேவனை கர்த்தர் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற நேரத்தை பார்ப்பீங்களா, நம்பிக்கை இழந்த ஒரு நேரத்தில் தான். ஆமே, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இழைப்பாரில்லா என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையே என்று நாம் அந்த சூழ்நிலை தானே காட்சியில் வருகிறார்கள். ஆமேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் என்ன செய்கிறார், இவள் புறப்பட்டு இவர்கள் கேள்விப்பட்டால் சுகமளிக்கிறவர் காட்சியில் இருக்கிறார் என்றதை கேள்விப்பட்ட உடனே அவர் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். வந்த உடனே அநேக பேர் அவர்கள் உறவினர் கேட்டிருப்பார்கள், என்னம்மா என்ன எந்த டாக்டர்கிட்ட போக போகிற, நீங்கள் ஒரு பரம வைத்தியர் அங்கே வந்திருக்கிறார். பரம வைத்தியரா, அவர் எந்த காலேஜ்மா படித்தார், அவர்கிட்ட எத்தனை பேஷண்ட் இருக்கிறாங்க இல்லையா. ஆமேன், கத்தனை மாரி சத்தரெலாம் கேட்டிருப்போம். ஆனால் அவள் என்ன சொன்னாள், கேள்விப்பட்டவுடனே சுகமளிக்கிறவர் நான் அவரை காண செல்கிறேன், பின்னாக வந்து தொட்டால் சொஸ்தானே. அவர் எந்த டாக்டர், இவர் இவருடைய இந்த மருத்துவ முறை பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுவாங்க, மருந்து போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, டிக்கெட்டை ஃபீஸ் வாங்கிக்குவாங்க, நம்ம அனுப்பிச்சிடுவோங்க. ஆனால் இந்த டாக்டரை என்ன செய்கிறார், அவருடைய வஸ்திரத்தை போய் தொட போகிறான்றான். கர்த்தர் ஸ்தோத்திரம். திராட்சை செடியினுடைய விடுதலைக்கு தேவன் கொடுக்க உரிய சூழலை பாருங்க. ஆமென், தேவனால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய வித்துக்கள். ஆமென், தொடர்ந்து அவர்கள் எகிப்திலே வாழ முடியாது. ஆமென், நீ எகிப்திலே இருந்தால் இன்னும் உன் யாத்திரையை ஆரம்பிக்கவில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், அவர்கள் எகிப்தில் இருந்து மட்டும் யாத்திரை ஆரம்பிக்கலை இஸ்ரேல் ஜனங்கள். எனவே இவள் என்னை விடுதலை பெற வேண்டும் என்றால் இவள் விடுதலை அளிக்க ஒரு நேரத்தில் போக வேண்டும். உனக்கும் விடுதலை வேண்டும் என்றால் விடுதலை அளிக்கிற இடத்துல நீ போனதான் விடுதலை. ஆமேன், கர்த்தர் கிறிஸ்து விடுதலை அளிக்கிறவர் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கார் விடுதலை அளிக்கிறவர், இங்கே இருக்கிறார். ஆமேன், எங்கே வார்த்தை பேசப்படுகிறதோ அங்கே வார்த்தையானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அருகாமையில் அவர் இருக்கும் பொழுதே நீங்கள் அந்த பெரும்பாடு ஸ்திரியை தொட்டது போல தொடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய பெரும்பாடும் உங்களால் உங்களுடைய சுபாவங்கள் விட முடியாத சுபாவங்கள் உங்களுடைய எல்லா கிரியைகள் சரீரத்தில் பலவீனங்கள் எதிர்க்கமானாலும் அந்த அவருடைய வஸ்திரத்தை தொடுவீர்கள் என்றால் வார்த்தையானது நின்று கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் வார்த்தையாகலும் ஒரு சிறு ஏ லிட்டில் ஃபெய்த் கடுகு போன்ற விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்ந்து போய் நீ சமுத்திரம் விழுந்து போனால் விழுந்து போகும். அந்த சிறிய ஒரு பரிபூர்ண விசுவாசம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குமானால் தேவனை கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய விடுதலையும் சரி சரீர விடுதலையும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். ஆமேன், கர்த்தர் நீ மாத்திரம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்பொழுதே காண்பார். ஆமேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே,
ஜனத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். இந்த செடியானது பாருங்கள் ஓடுது விடுதலைக்காக. உடனே அவருடைய உதிரத்தில் உடனே ஸ்பாட் ஹீலிங். கத்திரி ஸ்தோத்திரம். அவருடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. 12 வருஷமாக டாக்டர் கைவிட்டாங்க. 12 வருஷமாக அவனுக்குள்ளே இருக்க சுவாபம் உன்னால் போராடி கொண்டிருக்கிறாய். ஆமென் கர்த்தர். நீ அவரை தொடு ஒரு வஸ்திரை தொங்கலை. இயேசை அந்த வஸ்திர தொங்கலை பார்த்தான், பூமியில் தொங்கி கொண்டிருந்த. இன்றைக்கு மனவாழ்ந்த வஸ்திர தொங்கல் பூமியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆமேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அதுதான் உனக்குள்ள இருக்கிற மாற்றம். நீ எந்த நிலைமையிலேருந்து வந்தாயோ அதே நிலைமையோடு போவ என்றால் பரிசுத்தாவின் உன்னை தொடவில்லை. ஆனால் ஒரு மாற்றத்தோடு நீ போவ என்றால் உன் சரீரத்திலும் சரி, உன் ஆத்மத்திலும் சரி, உன் ஆவியிலும் சரி, பரிசுத்த ஆவியானவர்கள் இடம் கொடுத்திருக்கிறாய். தேவன் உனக்கு கிரியை செய்கிறனர். ஆமேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, ஐயோ இந்த செடிக்குள்ள செடி எங்கேயோ தவிச்சிருந்திருக்கிறது, அந்த செடி விடுதலை பெற்றிருக்கிறது என்பதை அறிந்திருந்தார் இயேசு கிறிஸ்து. ஜனக்கூட்டத்தில் திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்களும் நோக்கி நெருங்கி கொண்டிருக்க நீர் கண்டும் என் தொட்டது யாருன்னு கேட்கிறீர்களே. யாராவது ஒருத்தர் உண்மையா தொட வேண்டும். ஆமேன். இங்கே பெரும்பாலோட ஸ்திரீ அத்தனை ஜனக்கூட்டம் அவளை நெருங்கி அவர் உரசிட்டு தான் போறாங்க. என்ன ஆண்டவரே அந்த வல்லமை எனக்கு வரமாட்டேங்குத, உன்மட்ட உரசி உரசி தான் பார்க்குறேன், ஒவ்வொரு வாரமும் நான் செய்தி தான் கேட்குறேன், எனக்கு வரமாட்டேங்குத வல்லமை, எனக்கு விடுதலை ஆக மாட்டேங்குத. நிறைய பேர் விடுதலை ஆகத்தானே அவர் பின்னால் போகிறாங்க, ஆனால் யாருக்கு விடுதலை கிடைக்கல. ஆனாலும் அவர்கிட்ட போட்டு கையில் தோட்டு போட்டுக்கிறாங்க, ப்ரைஸ்லான்னு சொல்கிறாங்க, ஆமேன்றாங்க அவருக்கு, ஆனாலும் விடுதலை ஆகல. இன்னும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம், நீர் நாங்களெல்லாம் உம்ம கூட தொட்டுட்டு போகிறோம், எங்களுக்கு என்னமோ வந்த மாதிரி ஒன்றும் தெரில. உண்ட அவிஸ்வாசம் தான் உன்னை தடுக்கிறது பிரியமானவங்க. ஆமே உண்டு அவிஸ்வாசம். அவிஸ்வாசம் சாத்தானுடையதாக இருக்கிறது. விசுவாசியை தோக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீ மாத்திரம் விசுவாசித்தால் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு தடையா இருக்கிறது உன்னுடைய சொந்த மூளையினுடைய அறிவு தான். அந்த அறிவிலிருந்து விடுதலை பெறு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாகும். உங்களை சொந்த மூளையிலே நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறீர்கள் என்றால் நீ விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய மூளையை அர்ப்பணி. கர்த்தாவே என்னுடைய மூளை எனக்கு வேணாம் ஆண்டவர், அது அறிவு கெட்ட மூளை ஆண்டவர், அந்த மூளையினால் அது முட்டாள்தனமான, அந்த மூளையினால் நான் பல காரியங்களினால் நான் தோல்வி தான் அடைந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இது வேணாம் ஆண்டவர், ஆனால் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆண்டவர். ஆமேன் கர்த்தர் ஸ்தோத்ரம். என்ற சுபாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆண்டவர். நான் நீர் கனி நீ விரும்புகிற கனியை நீர் பார்க்கக்கூடிய கனியாக நான் மாற வேண்டும். நீர் தோட்டக்காரர் வந்து என்னை பறித்து கொள்ளும், பரலோகத்தில் என் கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர். ஆமாண்டரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆம் பிரியமானவர்கள், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி நீங்கள் திரளஞ்சல் நோக்கி நிறைவேறீர்கள். இது செய்தவனை காணும்படிக்கு அவளை சுற்றிலும் பார்த்தார். இவர் பார்க்குற இவங்க எல்லாம் தொட்டு இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் போகலன்னு தெரியும் அவருக்கு. ஆமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இந்த வல்லமை, இவங்களுக்கெல்லாம் என்ன தான் தொட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வல்லமை போகல. இங்கெல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க, ஆனால் யார் யாருக்கு வல்லமை போகுதுன்னு ஆண்டருக்கு தெரியுது. ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாருக்கு எங்கே வல்லமை போகுதுன்னு பரிசுத்தாவியானவர் அறிவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த ஆத்மாவை தொடுகிறதுன்னு பரிசுத்தாவின் அறிவார் அவர். ஆமேன். Something is happening right now. Amen. கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. ஆம் ஆம் பிரியமானவர்களே. இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே அவர் என்ன செய்கிறார், அவர் அங்கே பக்கத்தில் உங்களை இவங்களெல்லாம் பார்க்குறேன், இவங்களெல்லாம் தொட்டிருந்தாலும் உங்கள்கிட்ட ஏதாவது வல்லமை போன மாதிரி தெரிஞ்சா தெரிஞ்சான்னு கேட்டாரா? நோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் இருக்கிற வண்ணமாக தான் இருக்கிறாங்க. எனவே நம்ம அநேக நேரங்களில் சபைக்கு வந்து உள்ள வண்ணமான வந்து உள்ள வண்ணமாக போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த வஸ்திர தொங்கலை தொடலை, வார்த்தையை தொடலை. ஆமேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தொடுவீர்கள் என்றால் இங்கே நீங்கள் வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே சுகதேகாவே போவீர்கள். ஆமேன் கர்த்தர் ஸ்தோத்திரம்.
உங்களை தடை செய்கிறது உங்களுடைய மாம்சம்தான். உங்களை தடை செய்கிறது தேவனை கர்த்தாவே எகிப்திலிருந்து என்னை அந்த செடியை பிடுங்க மாண்டவரே, அந்த அவிசுவாசம் என்னை பிடுங்க மாண்டவரே, என்னுடைய சொந்த என்னுடைய கற்பனையிலிருந்து பிடுங்கும், என்னுடைய திட்டம் எனக்கு வேண்டாம், என்னுடைய முயற்சி எனக்கு வேண்டாம், என்னை அர்ப்பணிக்க நீர் பிடுங்க மாண்டவரே, நான் விடுதலை பெற விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்து அந்த ஸ்திரன் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னார். கடந்த நாள் ஆனந்த் ஒரு படுத்துட்டே இருந்தார். ராத்திரி 12:30 போன் வந்துச்சு. போன் வந்து எழுந்தேன். அப்போதான் இந்த ஒர்க்கில் நடந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஆனால் எழுந்தேன். என்ன ஆனந்த்? பிரதர், நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, தவற எடுத்துக்காதீங்க. உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல பூமி எதிர்ச்சி நடந்துச்சா பிரதர்னு கேட்டார். இல்லை பிரதர், எனக்கு தெரியல, நடந்தமே தெரில, நான் தானே தூங்கிட்டு இருந்தேன். இல்லை பிரதர், இங்கே நடந்துச்சு பிரதர், நான் படுத்துட்டு இருந்து என்னை ஒரு அடி என்னை தூக்கி போட்டுச்சு பிரதர்னார். என்ன பிரதர், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர், அது ஆனால் பூமி எதிர்ச்சி அதான் நடந்துச்சு. நானே இங்கே அவர் சொல்கிறது, அவர் அந்த கிணவை சொல்கிறார். கிணவு கண்டது அவர் உண்மையாகவே நடந்தது போல் அவரை தூக்கி அடித்து தூக்கி போட்டு அவர் சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், எல்லாருமே நீங்கள் மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க பிரதர். சொல்லி பூமி எதிர்ச்சி உண்டாகும்னு சொல்கிறீங்க பிரதர். சொன்ன உடனே அப்பயே அந்த பூமி எதிர்ச்சி உண்டாச்சு பிரதர், என்னை தூக்கி போட்டுச்சு. என்ன எனக்கு அந்த நேரத்தில் என்ன அவர் பதில் சொல்கிறது தெரியல. ஆனாலும் அந்த சகோதரன் அதை பயந்துட்டு நோக்கு என்னென்ன உடல்ல என்ன ஃபோனில், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு பயமாக இருக்குது பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஆமீன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானே, ஒரு பூமி எதிர்ச்சி வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ உங்கள் சரீரம் ஆசையும் உங்களுடைய ஆத்மா ஆசையும் நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் எழுந்து நிற்போம்.